بسم الله الرحمن الرحيم. ويل لكل همزة لمزة الذي جمع مالا وعدده يحسب أن ماله أخلده كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة. السلام عليكم ورحمة الله وبركاته. غنية تركورية إلام الله جل شانه تعالى بنا لديار غلي تي غنغلوم أدي تيركم وليكلوم ينرى இந்த தொடர் உரையில் இடையில் சில நாட்கள் அல்லாஹ் சில இடையூறுகளை ஏற்படுத்தினான், அல்லாஹ்வே அதை நிவர்த்தியும் செய்துவிட்டான். மனிதர்கள் என்று சொன்னாலே நோய் நொடிகளுக்கு உள்ளாவது ஒரு சாதாரண ஒரு விஷயம், இது ஒரு விமர்சனத்துக்குரிய மேட்ரே கிடையாது. ஆனாலும் இப்படி ஒரு செய்தியை அறிவித்த உடனே முகநூலில் பலவிதமான சாபங்களும் ஏச்சிகளும் ஒரு பக்கம், நல்ல மக்களுடைய துவாக்கள் ஒரு பக்கம். நல்ல மக்களுடைய துவாக்களுக்கு நம்ம ஜசாக்குமுல்லா, அல்லாஹ் உங்களுக்கு கூலியை தர வேண்டும் என்று அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றவங்களுடைய சாபத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னாட்டால் உமா துவாவுல் காஃபிரீனா இல்லாஃபி லலால், இறை மறுப்பாளர்களுடைய பிரார்த்தனை வந்து வீணாகவே முடியும், அவங்க என்னத்தை சபித்தாலும் செல்லாது, நல்லா ஏற்றுக்கிற மாட்டான், அதை நம்ம கண்டுக்கிற வேண்டிய தேவையும் இல்லை. சரியா, அவ்வளோதான் இது சம்பந்தமாக சொல்ல வேண்டிய செய்தி, அவ்வளோதான், நம்ம தலைப்புக்கு போயிடும். அப்போ தீய குணங்களும் தீர்க்கும் வழிகளும் என்கிற தொடரில் முக்கியமாக மனிதன் தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயம் பெருமை என்பதை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அல்தாபி அவர்கள் வந்து சில நாட்கள் சில செய்திகளை சொல்லியிருப்பார்கள், சில ரிப்பீட்டுகள் வரலாம், ஒன்றுதா இருந்தாலும் பரவாயில்ல, குரானில் ரிப்பீட்டாக தான் இருக்குது நிறைய விஷயம், அதனால் ரிப்பீட் வந்தால் அது உறுதிப்படுத்திருக்குன்னு நினைக்கிற வேண்டியதான். சரி, முதலாவதாக மனிதன் பெருமை கொள்வதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. முக்கியமாக பெருமை வந்து பணத்தில் தான் அதிகமாக மனிதன் வந்து பெருமை கொள்கிறான். பணம் அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம சிறந்தவர்கள் என்றும், அந்த பணத்தை வைத்து சில வசதி வாய்ப்புகளை பெற முடிகிற காரணத்தினால உன்னை விட நான் வந்து உயர்வாக இருக்கிறேன் என்றும் மனிதன் நினைக்கிறான். அப்போ இந்த பணம் அதிகம் இருக்கிற காரணத்தினால் வரக்கூடிய பெருமை இருக்குது இல்லையா, அதை நம்ம எப்படி எதிர்கொள்வது? பணம் இருக்குது என்ப பணம் இங்கே இருக்கிறவர்களே எத்தனை பேர் பணக்காரங்க இருப்பீங்க, வசதி உள்ளவங்க இருப்பீங்க, வசதி ஏற்றவங்களும் இருப்பீங்க. இந்த வசதி உள்ளவர்கள் வந்து நம்மளை அறியாமல் நம்மிடத்தில் பெருமை வருமையானால், அந்த பெருமை வராமல் நம்ம என்ன செய்யணும் என்பதற்கு இஸ்லாம் நிறைய வழிமுறைகளை நமக்கு சொல்லித்தருகிறது. முதலாவதாக வழிமுறை என்னவென்று சொன்னால், இந்த செல்வத்தை குறித்து இஸ்லாத்தினுடைய பார்வை என்ன, நம்ம முஸ்லீம் என்கிற வட்டத்துக்குள்ளே இருந்து சிந்திக்கிற ஒரு விஷயம் இது. பொதுவாக பெருமையை தவிர்ப்பதற்குரிய வழிமுறை பிறகு சொல்வோம். நம்ம முஸ்லீம்ங்கிற வட்டத்தில் இருக்கும் பொழுது இந்த பணத்தை அல்லாஹ் தர்றானே, இது வந்து நம்ம பெருமைப்படக்கூடிய அம்சமாக நமக்கு சொல்லி காட்டப்படுகிறதா, அல்லது எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சோதனை என்று சொல்லப்படுகிறதா என்று பார்த்தால், திருமறை குர்ஆன் நெடுகிலும் பார்க்குறோம், இந்த பணம் என்பது வந்து செல்வம் என்பது ஒரு சோதனை தான், அது வந்து பெரிய ஒரு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியது கிடையாது, கவனமாக கையாளவில்லை என்று சொன்னால் அது ஒரு ஆபத்தாக முடிந்துவிடும். பல இடங்களில் இதற்கு திருக்குறானில் சொல்லப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னலி குள்ளி உம்மத்தின் ஃபித்னா, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு ஃபித்னா இருக்கிறது, சோதனை இருக்கிறது. ஓ ஃபித்னத்து உம்மத்தி அல்மால், என்னுடைய சமுதாயத்துடைய சோதனை செல்வோம். மற்றவங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தை கொடுத்து எல்லாம் சோதிச்சிருக்கிறான், அது என்னென்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை. நமக்கு ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு என்ன சோதனைன்னு கேட்டால், நம்ம சரியாக நடக்கிறோமா இல்லையா என்பதற்கு அல்லாஹ் பெரிய சோதனையாக வைப்பது செல்வோம். இந்த செல்வ விஷயத்தில் தான் நம்ம கவுந்துருவோம். அதுக்கு என்ன அர்த்தம், என்னுடைய உம்மத்திற்கு சோதனை செல்வம் என்று சொன்னால், அதை கவனமாக கையாளவில்லை என்று சொன்னால் நம்ம நாசமாகி விடுவோம், மறுமையில் நட்டவாளிகளாக ஆகிவிடுவோம் என்பதற்கு தான் இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இது திருமதியில் 2258வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், வாலமு,
அன்னமா அம்பாளுக்கும் அவ்வளாதுக்கும் ஃபித்னா. உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற செல்வங்களும் உங்கள் பிள்ளைகளும் அதுவும் சோதனை தான். நீங்கள் என்ன பாக்கியம் பெருமை அடிக்கிறதுக்குள்ள நீங்கள் நினைக்கிறீங்க. பரீட்சை பேப்பரு விடையில் தான் பெருமை அடையணும். பரீட்சைக்கு போய் கொஸ்டின் பேப்பரை தட்டிட்டோம், ஹோ கொஸ்டின் பேப்பர் கிடச்சிருச்சு, இது பெருமையா? அல்ல, பரீட்சையை பரீட்சைங்கிறான், பணங்கிறது பரீட்சை. பரீட்சை பேப்பர் தந்து நிறைய கொஸ்டின் இருக்குன்னு அது பெருமை அடிக்கிறதா? அந்த நிறைய கொஸ்டினுக்கு பதில் சரியாக சொல்கிறோமா? அதுதான் பெருமைக்குரியது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற செல்வங்கள் எல்லாம் அது ஃபித்னத்துன், சோதனை, விடை சொல்வதற்குரிய வினாக்கள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். ஒல்லாஹு அன்னல்லாக இந்தகு அஜுருன் அலீம், அல்லாவிடத்தில் தான் மகத்தான கூலி இருக்கிறது. கூலி அங்கே இருக்கிறது, இது பரீட்சை பேப்பரு விடையை பார்த்து எழுதுங்கிறான். அல்லாஹ் அப்போ இந்த பணம் வர்ற பணம் இருக்கிறவங்க என்ன நினைக்க வேண்டும் என்றால், இந்த பணத்தை வைத்து நம்ம நரகவாசி ஆகிடக்கூடாது. இதான் படிக்கிற முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் பெருமையில் விடுபடுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், இதை சோதிப்பதற்கு எல்லாம் தந்திருக்கிறான். மற்றவங்களுக்கு கொடுக்காம நமக்கு அதிகமாக தந்திருப்பது நம்ம எப்படி நம்ம வாழ்க்கை அமைத்து கொள்கிறோம் அதற்கு தந்திருக்கிறான். இதை விளங்கணுங்கிற எல்லாம் சொல்கிறான். இது 8வது அத்தியாயத்தில் 28வது வசனத்தில் இருக்கிறது. அல் மாலு ஒல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, செல்வங்களும் பிள்ளைகளும் இந்த உலகத்தினுடைய ஒரு அலங்கார பொருள்கள் தான். இது ஒரு சோதனைக்கு தந்த ஒரு அலங்காரம், பார்க்க கவர்ச்சியாக இருக்கும், அதுவே பெருமை அடிக்கிறக்கூடிய விஷயம் அல்ல. உள் பாக்கியாத்து சாலிஹாத்து ஹைரோன் இந்த ரப்பிக்க, என்றும் நிலையாக நிற்கக்கூடிய நல்லறங்கள் தான் உம்முடைய இறைவனிடத்தில் சிறந்ததே தவிர காசு பணமும் மக்கள் செல்வமும் சிறந்தது அல்ல அப்படின்னு சொல்லி திருமறை குரானில் 18வது அத்தியாயத்தில் 46வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி ஜுயின் அலின் நாசி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசாயி உள் பனீன உள் கனாத்தீரில் முகந்தரத்தி மின தஹபி உல் ஃபில்லா, அதாவது ஆண் மக்களுக்கு வந்து பெண்களை நேசிப்பது, பிள்ளைகளை நேசிப்பது, தங்க வெள்ளி குயில்களை நேசிப்பது, குதிரைகளை நேசிப்பது, கால்நடைகளை நேசிப்பது, விவசாயங்களை நேசிப்பது, இதுகளெல்லாம் ரொம்ப உங்களுக்கு கவர்ச்சி ஆக்கப்பட்டிருக்கிறது. லாலிக்க மதாவுல் ஹயாத்தி துன்யா, இது இந்த அற்பமான உலகத்தினுடைய சுகபோகங்கள், இது பெரிய நிலையானது கிடையாது, இதுவே சிறந்தது கிடையாது. ஒல்லாகும் இந்த ஹுசுனுல் மஹாப், அல்லாவிடத்தில் தான் அழகான ஒரு நிலைப்பாடு இருக்கிறது, முடிவு இருக்கிறது என்று 3:14 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வயலுள்ளி குள்ளி ஹுமசத்தில் லுமசா அல்லது ஜமாமாலும் வத்ததா, காசை சேர்த்து எண்ணிக்கிட்டே இருக்கிறானே அவனுக்கு கேடு இருக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், காசை சேர்த்து வத்ததா, எண்ணி எண்ணி பார்த்துட்டு இருப்பான் காசு உள்ளவன், அப்படி செய்கிறானே அவனுக்கு கேடு இருக்கிறது. யஹசபு அன்ன மாலகு அகலதா, அவன்கிட்ட இருக்கிற பொருளாதாரம் அவனை நிரந்தரமாக வைத்துவிடும் என்று அவன் நினைக்கிறான். காசு இருந்தால் சாபம் இருந்துருவீங்களா, மூத்தே வராதா, எப்பவும் ஜீவ நித்திய ஜீவனாக இருப்பீர்களா? நல்லா கேட்குறான், யஹசபு அன்னமாலகு அகலதா, அவனிடத்திலே உள்ள பொருளாதாரம் அவனை நிரந்தரமாகவே அங்கே தங்க வைத்துவிடும் என்று நினைக்கிறான், அவனுக்கு கேடுதான் இருக்கிறது என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். அப்போ நம்ம என்ன வழங்கணும் என்று கேட்டால், பொருளாதாரம் சோதனை. அது வெறும் எதுக்கு எதுக்கு இதை பெருமை போகணும்னு சொன்னான், நம்மகிட்ட பெருமை வரும்னு சொன்னால், ஆகா இது பெருமைக்கு தரலை, பரீட்சை பேப்பராக தரப்பட்டிருக்கிறது, சோதிப்பதற்கு தரப்பட்டிருக்கிறது, கவனமாக இல்லைன்னு சொன்னால் நம்ம மறுமை நாசமாகிவிடும், இப்படி நினைத்தோமையானால், அல்லாஹ்வை பயந்து இப்படி நினைத்தோமையானால் பெருமை குறைஞ்சிரும், பெருமை வராது. காசுனால எனக்கு ஒரு பெருமை இருக்குன்னு யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க. கஷ்டமான பரீட்சைன்னு நினைக்கணும், காசு எல்லாம் அதிகமாக கொடுத்தேன்னு நினைக்கணும், கஷ்டமான பரீட்சை எல்லாம் தந்துட்டான், வேறு சோதனைகள் லேசாக வென்றுடலாம், இந்த காசு கொடுத்து உள்ள சோதனை கொஞ்சம் கஷ்டம், நம்ம கடினமான கொஸ்டின் பேப்பர் தரப்பட்டிருக்கு என்று நினைத்தோமையானால் அது பெருமை அழைப்பதற்கு பதிலாக அடக்கத்துக்கு தன்னால் உண்டாக்கிடும், நமக்கு அடக்கம் வரும், பணிவு தான் வரும். இப்படி பல இடங்களில் எல்லாம் நமக்கு எச்சரிக்கிறான். அதே மாதிரி வந்து இது நிறைய இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தொழுகையில் துவா செய்யும் பொழுது ஒரு முக்கியமான துவா செய்வாங்க, மின் ஷர்ரி ஃபித்னத்தில் கீனா ஓ அவூது பிக்க மின் ஃபித்னத்தில் ஃபக்ரி, இறைவா செல்வம் என்கிற சோதனையிலிருந்தும் உன்னுடைய பாதுகாப்பு தேடுகிறேன், வறுமைங்கிற சோதனையிலிருந்து பாதுகாப்பு தேட, வறுமையும் சோதனை தான் இல்லைன்னு வைங்களேன், அது பின்னாடி பார்த்து வேறு தலைப்பில் வரும், பெருமையில் வராது. வறுமை வந்துட்டால் கூட என்ன செய்வான், என்னோட அல்லாங்கடா இருக்கான், என்னை சோர்றது இல்லை அப்படி கேட்பான். பணம் இருந்தாலும் என்ன செய்வான், நான் தானே எல்லாம் அப்படின்னு நினைப்பான். அப்போ ரெண்டு சோதனையிலிருந்து பாதுகாக்குவதற்காக வேண்டி நம்ம ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. வறுமையும் சிலர் கொடுக்குற பரீட்சை பேப்பர் தான், பணமும் பரீட்சை பேப்பர் தான், ஒரே பேப்பரை கொடுக்க மாற்றி மாற்றி கொடுக்குறான், இல்லை அவ்வளோதான், எல்லா வகுப்புக்கும் ஒரே பரீட்சையாக கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க, அந்த சப்ஜெக்ட் வாரியாக தான் கொஸ்டின் வரும். அல்லாஹ் வந்து அப்படி பிரித்து வைத்து என்ன செய்கிறான், சிலருக்கு பணங்கிற பரீட்சை, சிலருக்கு ஏழ்மைங்கிற பரீட்சை,
இப்படின்னு சொல்லி சொல்வதாக புகாரியில் 6377, 6376, 6368 இன்னும் பல இடங்களில் இருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம என்ன விளங்கணும், பொருளாதாரத்தை ஒரு சோதனைக்கு எல்லாம் தந்திருக்கிறான், சில பேருக்கு சோதனைக்கு தந்திருக்கிறான், சில பேர் அழிக்கிறதுக்கு எல்லாம் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்கிறான். எதுக்கு நான் காசை கொடுக்குறேன்னு தெரியுமா, அவனை நாசமாக்குறதுக்கு கொடுத்துருக்கங்கிறான்ல, தேரவே மாட்டான்னு வைங்களேன், தேரவே மாட்டாத ஒருத்தனுக்கு போய் பெரிய கொஸ்டினை கொடுத்தா முட்டை தான் வாங்குவான்னு நினச்சி அதுக்குரிய கேள்வியை கொடுத்தா என்ன அர்த்தம், இவன் தேரக்கூடாங்கிறது கொடுத்து ஒன்றாம் கிளாஸ் படிக்கிறவனுக்கு பிஏ பேப்பர் பரிட்சை கொண்டே கொடுத்தா அவன் என்னத்தை எழுதுவான், அப்போ அல்லாது கொடுக்குறான் அப்படியும் கொடுப்பேங்கிறான். பணத்தை சில பேர் கொடுப்பேன் சோதனையில் ஜெயிக்கிறானே இல்லைன்னு பார்க்குறதுக்காக வேண்டி, சிலர் ஜெயிக்கலாம் சிலர் ஜெயிக்காமல் இருக்கலாம், சில பேருக்கு நான் கொடுக்கறது இவனை தொலைச்சி நரகத்தினுடைய போடணும் அப்படி சொல்கிறான் அல்லா குரான். இல்லை வலா தொழுஜி புக்க அம்பாளுகும் வள அவ்வளாதுகும், அவங்களுடைய செல்வமும் அவங்களுடைய மக்கள் செல்வமும் உண்மை வியப்பில் ஆழ்த்த வேண்டாம். ரசூலுல்லாஹ் பற்றி சொல்கிறான், நிறைய காசு இருக்கே, நிறைய பணம் வச்சுக்கிறாங்களே, இப்படி நீ ஆச்சரியப்படுறாத. இன்னமா யுரீதுல்லாஹு அய்யோ அதிபகும் ஃபிஹாபி துன்யா, அதன் மூலம் இந்த உலகத்திலும் அவர்களை வேதனை செய்ய நான் நாடுகிறான். ஓ தஸ்ஹக் அம்புசுகும் காஃபிரூன், காஃபிராக இருக்கும் பொழுது இருக்கும் நிலையில் அவங்களுடைய உயிர் பிரியணும்னு எல்லாம் நாடுகிறான். ஏன் கொடுத்துருக்கேன்டா, சில ஆளுக்கு நான் கொடுத்துருக்கிறது எதுக்குன்னு கேட்டால் உலகத்தில் இவனை வேதனைப்படுத்து, காசை கொடுத்து வேதனைப்படுத்துவேன், மரணிக்கும் பொழுதும் அவன் காஃபிரா மரணிப்பான், அதுக்காகவும் சில பேர் கொடுப்பேன். அப்போ 9:85 இந்த வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுகிறான். இதே கருத்து வந்து 9:55 இருக்கிறது. இன்னொரு வசனத்தில் நல்லா சொல்கிறான், ஆ யஹசபூன அன்னமான் உபிந்துகும் இம்மாலின் பனின், இவங்களுக்கு மக்கள் செல்வத்தையும் பொருளாதாரத்தையும் நம்ம கொடுத்துருக்குறோமே அதெல்லாம் வந்து இன்னும் சாரி உலகம் பில் ஹைராத், நல்ல விஷயங்களை விரைவாக கொடுக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா, பணத்தை கொடுத்தோன்னு என்னோட நல்லதாக நல்லா கொடுக்குறானே என்று நினைக்கிறீர்களா, இல்லை பல்லா யசூரூன், கிடையவே கிடையாது, இவர்கள் விளங்காமல் இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த பணத்தால் பெருமை வருவதற்கு முக்கியமான மேட்ரு என்னென்னு கேட்டால், இந்த பணம் நமக்கு எதற்கு தரப்பட்டிருக்கிறது என்பதை சரியாக புரியாது. கரெக்டாக புரிஞ்சிட்டோன்னு சொன்னால் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை பெருமை வராது. கரெக்டாக புரியுது என்ன, இது ஒரு டெஸ்ட்டு, பணம் தந்திருப்பது நம்ம எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பும் எல்லாம் பார்க்குறோம். பணத்தை கொடுத்த பிறகு நம்முடைய பேச்சில் என்ன மாற்றம், நடையில் என்ன மாற்றம், அடுத்தவரை நடத்துவதில் எப்படி மாற்றம், என்னென்னவெல்லாம் நம்மள்கிட்ட ஏற்படுகிறது என்பதை அனைத்தையும் அல்லாஹ் வந்து உன்னிப்பாக கவனிப்பதற்குத்தான் இந்த பணத்தை தந்திருக்கிறான். நினைத்தால் பெருமை வருமா, இருந்தால் கூட போயிடும், நம்மிடத்தில் இப்படி இருக்குமே ஆனால் கூட போயிடும். ஃபஸ்ட்டு இந்த பெருமை, பணத்தால் வரக்கூடிய பெருமை ஒழிய வேண்டுமானால் இது வந்து ஒரு சோதனைக்குத்தான் தரப்பட்டிருக்கிறது, கெட்டது கிடையாது. பணத்தை கொண்டு எங்கேயும் போயிடலாம் மறுமையில், அப்படியும் இருக்கிறது. பணத்தை பற்றி பெருமை இல்லாமல் நல்ல காரியத்துக்கு வாரி வாரி வழங்கி அதனுடைய நன்மை அல்லாட்ட எதிர்பார்த்தான்னு வைங்க, அவனுக்கு மற்றவர்களுக்கு கிடைப்பதை விட உயர்ந்த தரஜா கிடைக்கும். ஏன், வாரி வாரி கொடுக்குற சின்ன விஷயம் கிடையாது, மனசு வராது. அந்த மாதிரியும் இருக்கிறது. சோதனைன்னு சொன்னாலே நரகம்னு அர்த்தம் இல்லை, சோதனை என்று சொன்னால் நீ கரெக்டாக கையாண்டா அந்த பணத்தினாலே இந்த சொர்க்கத்தில் அந்தஸ்து கூட பெறுவாய், சரியாக கையாளன்னு சொன்னால் இதனாலே நீ நரகத்துக்கு போயிடுவாய், உன்னோடைய அமலால் கிடைக்கிற கிரெடிட் எல்லாம் இந்த பணத்தால் போய்விடும். பணம் வந்த பிறகு நம்மள்கிட்ட வரக்கூடிய திமிர் இருக்குதே அது வந்து அத்தனை அழிச்சு போடும். அப்போ அதில் கவனமாக கையாள வேண்டிய ஒரு பேப்பர் என்று என்ன செய்யணும், கேள்வித்தாள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இது ஃபஸ்ட்டு விஷயம். பணம் இருக்கிறவர்கள் இது வந்து சோதனைக்கு எல்லாம் தந்திருக்கான்னு விளங்கினால் பொறுமை போயிடும். அடுத்து கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னுக்கிட்டால், இந்த பணம் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம திறமையினால் வந்தது கிடையாது. இது ரெண்டாவது வழங்குறது. பணக்காரர்கள்லாம் இருக்கிறாங்களே அவங்களாம் ரொம்ப ஒரு திறமையை வச்சு, அவங்களுடைய உழைப்பை வைத்து, அவங்களுடைய திட்டமிடுதலை வைத்து, அவங்களுடைய ஆராய்ச்சியை வைத்து இப்படி தான் பணக்காரர்கள் ஆனால் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. நம்ம உலகத்தில் இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் நான் இருக்கிறேங்கிறது இது ஆதாரமாக காட்டுறான். என்ன ஆதாரம் காட்டுறான், நாடியவர்களுக்கு நான் செல்வத்தை தாராளமாக கொடுக்குறேன், நாடியவருக்கு குறைவாக கொடுக்குறேன், சிந்திக்கும் மக்களுக்கு இது அத்தாட்சி இருக்கிறது எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த பணம் வந்து எப்படி ஒருத்தன் பணக்காரனாகிறான் ஏழையாக போகிறான்னு சிந்தித்து பார்த்தாலேயே இவங்க கையில் ஒன்றும் இல்லை, அவங்க கையில் தான் எல்லாம் இருக்குது அப்படின்னு விளங்கும்னு நல்லா சொல்கிறான். அது எப்படி, இப்போ ஒரு செல்வந்தர் இருக்காருன்னு வைங்களேன், அவர் உழைக்கிறதை விட அதிகமாக மற்றவங்க உழைக்கிறாங்க, நிறைய நேரம் யார் உழைக்கிறா, குறைந்த வருமானம் உள்ளவங்க உழைக்கிறாங்க, அதிகமாக உழைக்கிறாங்க. நிறைய படித்தவர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்கள், படித்தவர்கள்லாம் படிக்காதவங்கள்ட்ட வேலை பார்த்துட்ருக்குறாங்க. படிக்காத ஒருத்தர் பெரிய கம்பெனியுடைய நிறுவனராக இருக்கிறார், அந்த கம்பெனியில் போய் இவரை விட பல மடங்கு படித்தவர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்க. அப்போ படிப்பு இருக்கிறவர் சம்பாதிக்க முடியலை, படிப்பு இல்லாதவர் சம்பாதிக்கிறார்,
பார்க்குறீங்களா இல்லையா? அதிகமாக உழைக்கிறவர் வந்து சம்பாத்தியம் கம்மியாக இருக்கிறது, உழைக்கவே செய்ய மாட்டேங்கிறார், சம்பாத்தியம் வந்துடுது. அதையும் நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம். சில பேர் கரெக்டாகவும் இருப்பாங்க, அப்படியே இருக்கேன். சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இவன் எப்படி இவனுக்கு பணம் கிடைச்சி, இவனுக்கு 5, 3, 8 சொல்ல தெரியாது, படிக்கும்போது முட்டாளாக இருந்தால் கூட்டல் தெரியாது, கழித்தல் தெரியாது, ஒரு விஷயத்தையும் அவனுக்கு திட்டமிட தெரியாது, எப்படி இவன் பணக்காரனாக போனான் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? அப்போ பணம் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், அல்லாவ அள்ளி போடுறது தான் பணங்கிறது. யார் அவன் நம்முடைய உழைப்பில் ஏதாவது வந்திருந்தோ பெருமை அடிக்கலாம், கொஞ்சமாச்சும் ஒரு நியாயம் இருக்குது, நான் தான் கஷ்டப்பட்டு செஞ்சேன், என் உழைப்பில் தான் இது கிடைத்தது நினைக்கிறதானே பெருமை காரணம். அது இல்லையே, அது மாதிரி உள்ளதெல்லாம் இல்லாமல் திடீர்னு எது மேலே இருக்கிறான் அப்படி வச்சுக்கிடுவோம், மேலே இருக்கிறோம் டாப்பில், திடீர்னு ஒன்றுமெல்லாம் போயிடும். படுக்கும்போது பணக்காரனை படுக்கிறாங்க, காலையில் எந்திரிச்ச பிச்சைக்காரன் எந்திரிக்கிறான், அப்போ உன் திறமை எங்கே போச்சு, ஒரு நாள் போச்ச திறமையெல்லாம். அப்போ இந்த வாய்ப்புகளை அல்லாஹ் வந்து அப்படி வழங்குகிறான். சில பேர் மக்கள் அப்படி திருப்பி விடுறான், ஒருத்தனுக்கு செல்வம் அதிகமாக கொடுக்கணும் என்று சொன்னால் பல லட்சக்கணக்கான மக்கள் உள்ளத்தில் போய் கருத்தை போட்டு, இந்த அவங்க போ, அவனை ஆதரவு கொடு, அங்கே போய் வாங்கு, இப்படி அவன் சொல்லாமல் நடக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம உழைப்பிலே நடக்கிற நம்ம திறமையில் நடக்குதுலாம் கிடையவே கிடையாது. அப்போ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீர்களேயானால், அந்த செல்வம் வந்து நம்மனால் தான் வருதுன்னு நினைக்கிறோம் பாருங்களேன், அது ஒழியணும். நம்மனால் வருதுன்னு நினைக்காமல் எப்படி நினை சிந்திக்கணும், இது நம்மனால் இல்லை, அது நினையா புறத்தில் நல்லா தர்றான், அவங்கள்ட்ட கேளுங்களேன், பணக்காரன்ட்ட கேளுங்களேன், இது ஒன்றாலன்னு சொல்ல முடியுமா பாண்டு? இல்லை, எப்படி தெரியாது, எப்படி எனக்கு தெரியலைங்க, சும்மா தாங்க வந்தேன், இது பேப்பர் போட்டாங்க மெட்ராஸுக்கு வந்தேன், டிக்கெட்டில் டீ ஆற்று தாங்க வந்தேன், பிளாட்ஃபாரத்தெல்லாம் படுத்து கிடந்தேன், அல்லா தந்துடலாம்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படியோ இருந்தவர்களுக்கு எப்படியோ வந்துவிடும். அதே நேரத்தில் வந்து எல்லா வசதி வாய்ப்புகளும் பெற்றிருப்பார்கள், அவங்களுக்கு பணம் வராது. எல்லா வாய்ப்பும் இருக்கும் அவங்களுக்கு, தொழில்துறையை துவங்குவதற்கான அத்தனை சாதகமானது இருக்கும். எத்தனை செல்வந்தர்கள் நம்ம பார்க்குறோம், அவங்களுடைய பிள்ளைகள் நல்லபடியாக வரணும் என்பதற்காக வேண்டி பெரிய இடத்தை பிடிச்சி அதுக்குரிய வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்து லட்சக்கணக்காக முதலீடு கொடுத்து நல்லா வச்சு சம்பாடுறான்னு மௌனம் செஞ்சு கொடுக்குறாங்க. கடைசியில் பார்த்தா ஒரு மாதத்தில் என்ன செய்ய, நம்மகிட்ட இழந்துட்டு மறுபடியும் வாப்பாட்ட வந்து நிற்கிறான், இருக்கா இல்லையா? ஒரு பணக்காரர் அத்தனை வசதிகளையும் செஞ்சு கொடுக்குறாரு, அவருக்கு எந்த ஒரு பணத்துக்கு பிரச்சனை இல்லை, என்னென்ன தேவையோ ஒரு தொழில் செய்வதற்கு அத்தனையும் செய்து கொடுத்த பிறகும் அவன் ஏன் முன்னேறலை? நாடுனு அல்ல, செகண்டு தான், நாடுனா ரிஸ்க்கு, நாடுனா இல்லை, அவ்வளோதான். மேலெல்லாம் போயிட்டு மேலேயே போயிட்டு இருக்க முடியாது. தெற்கலை ஐயாவும் உதாவில்கா பயனாஸ். இந்த காலச்சக்கரத்தை மக்கள் மத்தியில் மாறி மாறி சுருளை விடுகிறோம், மேலே உள்ளது கீழே, கீழே உள்ளது மேலே. காலச்சக்கரமும் நல்ல, அந்த உலகத்தில் வந்து செல்வம் இருக்குன்னா ஒரு சக்கரத்துக்கு உதாரணம் காட்டுறான்ல, சக்கரத்தை சுற்றி விட்டா எதோ மேலே நிரந்தரமாக இருக்குமா? மேலே உள்ளது கீழே வரும், கீழே உள்ளது மேலே போகும், அதுவும் ஃபாஸ்ட்டாக போயிடும். அல்லாவுடைய கணக்கில் அந்த ஃபாஸ்ட்டு நமக்கு சுலபாக தெரியுது, ஒரு மைக்ரோ செகண்ட் தான் அல்லாவுடைய கணக்கில், கீழே உள்ள மேலே வந்துடுவான். நம்ம உலகத்திலேயே இயல்புலாம் சுமாரான வேகத்தில் உள்ளதுனால அவனுடைய இயக்கங்கள்லாம் ஒளி வேகத்தை மிஞ்சினதாக இருக்கிறதுனால அப்படி அந்த உதாரணத்தை எல்லாம் போட்டு சொல்கிறான். அப்போ இந்த காலச்சக்கரத்தை வந்து சுழலை விடுகிறோம், மாறி மாறி சுழலை விடுகிறோம்னு சொல்லுவது அர்த்தம் என்னென்னு கேட்டால், எதுவுமே ஒரே சீராக இருக்காது, மேலே உள்ளவன் கீழே, கீழே உள்ளவன் மேலே, அப்படி தான் வருது. அப்போ இந்த ரெண்டாவது விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், செல்வம் இருக்கிறது வந்து அல்லாஹ்வுடைய அருள் தான். இதை பல இடங்களில் எல்லாம் சொல்லி காட்டுறான். எப்படி காட்டுறான்? அவளும் யரோ, இவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? அன்னல்லாக எபுசுத்து ரிசுக்களிமை எசாவோ எக்கதீர், அல்லாஹ் நாடியவர்களுக்கு ரிசுக்கை தாராளமாக தருகிறான். ஓ எக்கதீரும், அளவோடும் தருகிறான், சில பேருக்கு அளவோடு தருகிறான், சில பேருக்கு அள்ளி தருகிறான். தந்துட்டு இன்னஃபி தாளிக்க ல ஆயாத்தின் லி கௌமி யூமினோன், நம்புகிற நம்பிக்கை கொள்கிற மக்களுக்கு இதில் நிறைய அத்தாட்சி இருக்கிறது. இதை சிந்தித்தாலே உன்னை நம்பிக்கை கொண்டுடலாம். எதை, எப்படி இந்த பணம் கொடுக்கப்படுதுன்னு யோசிப்பார், எப்படி இவன் எப்படி ஏழையாக இருக்கலாம், இவனு தான் பணக்காரனாக இருக்குன்னு அப்படி நினைக்கிறவன் பிச்சைக்காரனாக இருக்கிறான், இவன் எப்படி பணக்காரன் ஆக முடியும்னு நினைக்கிறோம் பணக்காரனாக இருக்கிறான். அப்போ யார்கிட்ட பணம் இருக்கணும்னு நினைக்கிறோமோ அவன்கிட்ட பணத்தை காணா, யார்கிட்ட பணம் இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ, இவனுக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னு நினைக்கிறோமோ அவங்ககிட்ட பணம் இருக்கிறது. அப்போ நம்ம என்ன இதை அத்தாச்சிங்கிறான்ல, அப்போ உங்கள் கையில் ஒன்றும் கிடையாது. ஒரு ஒரு சட்டம் போட்டுங்க, மதுரையில் எனக்கு தெரிஞ்சவர்கள்லாம் இருக்காங்க, சும்மா ஒன்றுமில்லாத ஒரு இடத்த அந்த மாட்டு தாமணிக்கு பக்கத்தில் வாங்கி போட்டிருந்தாங்க, ஒன்றுக்கு உதவாது, ஏக்கர் 500 கூட பெறாது. திடீர்னு பஸ் ஸ்டாண்டு போட்டாங்க, மாட்டு தாமணி பஸ் ஸ்டாண்டு போட்டாங்க, ஏக்கர் 500 உதவாதாங்க, நிலையெல்லாம் என்னாச்சு, எங்கேயோ போயிடுச்சு, செண்டுக்கு 100,000 ஓடுது. அந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு வந்தால் அது வேல்யூ ஆயிரும்ல, இது எப்படி தந்தான்ல, ஒரு செகண்ட், ஒரு சின்ன ஒரு மாற்றம், கீழே உள்ள மேலே ஓடி போச்சு, பஸ் ஸ்டாண்டுக்கு மூடிடுறாங்க. சில ஊரில் நல்லா பஸ் ஸ்டாண்டு போய் கடை வச்சுருப்பாங்க, அந்த ஏரியாவே காசு அதிகமாக கொடுத்து பல லட்சங்கள் கொடுத்து
ஒரு சின்ன ஒரு 2 சென்ட் இடத்துக்கு 1,50,000 கொடுத்து வாங்கி வச்சுருப்பான். நெருக்கடியாக இருக்குது, பஸ் ஸ்டாண்டை மூடிட்டு அங்கே வைக்கணுன்ட்டு முடிஞ்சு வச்சுக்கதை. அந்த ஏரியாவுடைய மதிப்பு என்னவாயிரும்? சாதாரண கிராமத்து ரேட்டு குடியாந்துடும். மக்கள் ஃப்ளோட்டிங் இருந்தால் தானே வியாபாரம் பண்ண முடியும். அப்போ எப்படியெல்லாம் இல்லை செல்வத்தை கொடுக்குறான், இப்படி அவ்வளோ ரூபாய்க்கு வாங்கின அடிச்சுக்கிறான். சும்மா கிடந்த மாதிரி 500 ரூபாய்க்கு வாங்கினது பல கோடிகளுக்கு ஓடுது. இப்போ 500 ரூபாய்க்கு ஏக்கர் வாங்கி போட்டவனுக்கு பல கோடி, பல கோடிகளுக்கு வாங்கினவனு 500 ரூபா. அப்போ இப்படி ஒரு சின்ன ஒரு இதில் மாறியதா இல்லையா? அப்படி நிலையை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி விவசாயிகள் சார், ஒரு புயல் ஒரு தானே புயல் வருது, ஒரு சுனாமி வருது, என்ன கதை? என்ன கதை என்ன? இன்றைக்கி என்னவா இருந்துருப்போங்க? கப்பை வந்துச்சுன்னா நீ கப்பலை சரக்கை அனுப்புறீங்க, ஒரு சுனாமி வருது, முடிஞ்சு வச்ச கதை. அப்போ இந்த மாதிரியான ஒரு விபத்துக்களில் கூட எல்லாம் காலியாகிட்டு போயிடுறான். ஒன்றுமில்லாம் சிறீன்னு ஒரு நிலைமையை மாற்றம் செஞ்சு எங்கே கொண்டே மேலே கொண்டே விட்டுடுறான். அப்போ இந்த செல்வத்தை அடைவதற்கு வந்து அவனாக பார்த்து செய்வது தானே தவிர நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை, இது எப்போ வேண்டாலும் நம்மளோடு போயிடும், இப்படி நினச்ச பெருமை வருமா? நான் செஞ்சேன்னு நினச்சாலும் பெருமை வருது. நான் சம்பாரித்தேன், நான் உழைச்சேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் திட்டம் போட்டேன், நான் பாடுபட்டேன், என் உழைப்பு, இதை நினச்சா பெருமை வருது. இதில் எனக்கு சம்மந்தமே இல்லை, அவனாக தர்றான் எப்படின்னு தெரியல எனக்கு. நினச்சா எடுத்துக்கிடுவான், நினச்சால் தருவான், நினச்சா எடுத்துக்கொள்வான், நாளைக்கு எடுத்துக்கொள்வான். இப்படி நினைத்தால் பெருமை இருக்குமா? பெருமை போயிடும். அதுக்கு தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அவளம் இரவு சிந்திக்க மாட்டீர்களா? அன்னல்லாக எபுசுத்து ரிசுக்கலிமை எஸ்ஆவ், நாடியவர்களுக்கு ரிசுக்கு, ஓன் உழைப்பெல்லாம் சம்மந்தம் கிடையாது. இவனுக்கு கொடுக்குறோம், இவனுக்கு கொடுக்க மாட்டேன், எவனை என்ற கேள்வி கேட்கல, ஏன் கொடுத்தேன்னு கேட்கல, நான் இவனுக்கு கொடுப்பேன், இவனு கொடுக்க மாட்டேன், அவ்வளோதான். இப்படி தான் நான் முடிவெடுக்கிறேங்கிறான்ல. இது 30வது அத்தியாயத்தில் 37வது வசனத்தில் இருக்கிறது. இதே கருத்து 52வது அத்தியாயத்தில் 39வது வசனத்திலும் இருக்கிறது. இந்த இதே கருத்து 34, 36, 17, 30, 26, 29, 62, இது எல்லாத்துலேயும் எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இது எனக்கு தான் தெரியும், நான் நினச்சா தான் கொடுப்பேன், என்னுடைய முழு அதிகாரத்தில் உள்ளது, செல்வம் தர்றதுக்கு உங்களுக்கு இந்த சம்மந்தமும் இல்லை. இது வழங்க ரெண்டாவது, முதல் இந்த செல்வம் சோதனை, இரண்டாவது இது வந்து நம்மால் கிடைத்தது அல்ல, நம்ம கிடைத்த எந்த செல்வமாக இருந்தாலும் அவனாக கொடுத்த கிஃப்ட்டு, நம்முடைய தகுதியை பார்த்து அந்த கிஃப்ட் கூட இல்லை. ஒன்றாம் நம்பர் செய்தானுக்கு எல்லாம் பணத்தை கொடுப்பான், ஒன்றாம் நம்பர் சாலிகான அழைப்பிச்சக்காரன் ஆக்குவான், சுலைமான் நபிக்கு செல்வத்தை கொடுப்பான், அல்ல காரனுக்கும் கொடுப்பான், ஃபிரௌனுக்கும் கொடுப்பான், சுலைமானு கொடுக்குற மாதிரி, அதில் ரசூல்லா மாதிரி ஏழை வாங்கிடுவான். அதனால் இந்த செல்வங்கிறது வந்து ஒரு தகுதியை பார்த்துறது கூட கிடையாது. சிலதுக்கு தகுதியை பார்த்துறங்கிறான், சொர்க்கம் தர்றான்ல, தகுதிக்கு தானே தர்றான். நல்ல அமல் செஞ்சால் சொர்க்கம், கெட்ட அமல் செஞ்சால் நரகம், இன்னொன்று செஞ்சால் சொர்க்கம், இன்னொன்று செஞ்சால் நரகம். செல்வத்துக்கு சொல்லுங்க அது மாதிரி, இன்னொன்று செஞ்சால் பணக்காரனாக்குவேன் கிடையாது, இன்னொன்று செஞ்சு ஏழையாக்குவேன், நினச்சா ஏழை நினச்சி, நான் நாடு தான் ஏழையாக்குவேன், நான் என்ன ஒரு தகுதியும் கிடையாது, எந்த குவாலிஃபிகேஷனும் கிடையாது அல்ல அந்த செல்வத்தை கொடுப்பதற்கு. என்ன குவாலிஃபிகேஷன் அடிப்படையில் கொடுக்குறான்னு கேட்டால், ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லை. 10 பேரை கூப்பிட வேண்டியது, நீ 5 பேர் பணக்காரன், நீ 5 பேர் இல்லை, அவ்வளோதான், என்னத்தினால பண்ண அதெல்லாம் தெரியாது, உத்தரவு அவ்வளோதான், குன்னுன்றும் ஆயிரும். அப்போ எந்த ஒரு தகுதிக்கும் தரலையும் அல்ல சொன்னான். நாடி மற்ற எதை செஞ்சாலும் தகுதியை சொல்கிறான்ல, ஒரு தகுதியை வைத்து உனக்கு இந்த தருவேன், இதை செஞ்சால் அதை தருவேன், அதை செஞ்சால் இதை தருவேன், இதுக்கு என்ன தகுதின்னு தேடி பாருங்கள். குர்ஆன் முழுவதும் பணத்துக்கு ஒரு தகுதியுமே இல்லை, தகுதி உள்ளவங்களும் இருப்பாங்க, பணம் கொடுத்தவங்களாம் தகுதியற்றவங்களும் கிடையாது, தகுதி உள்ளவங்களும் இருப்பாங்க, தகுதிக்காக கொடுக்குறது இல்லை. தகுதி உள்ளவங்களுக்கும் இருக்கும், தகுதி இல்லாதவங்களுக்கும், நல்லவனுக்கு இருக்கும், கெட்டவனுக்கு இருக்கும், அது வந்து அந்த கணக்கு இல்லாமல் ஒரு குற்றாம்புகள் நம்ம செய்வோம்ல, எந்த ஒரு அந்த மாதிரியான ஒரு அந்தஸ்து இல்லாத பொருளாக நினைக்கிறதுனால தான் இது தகுதி நிர்ணயிக்கவும் இல்லை. இது என்ன பெரிய மேட்ரா, இது இதுக்கு என்ன பெரிய தகுதி, அல்லாவது பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல. அதனால் என்ன பண்ணுறான், நாடுனவனு கொடுப்பேன், நாடு தான் கொடுக்க மாட்டேன், சில பேருக்கு நாடுவேன், சில பேருக்கு நாட மாட்டேன், எந்த சில பேருக்கு நாடுவேன் அதெல்லாம் நீ கேட்க முடியாது, யாருக்கு வேணாலும் நாடுவேன், யாருக்கு வேணாலும் கொடுக்க மாட்டேன்னு நாடுவேன். இப்படி தான் பணத்தை பற்றி எல்லாம் என்ன செய்கிறான், நமக்கு முடிவே சொல்லித்தருகிறான். அதே மாதிரி அஹும் யக்ஸிமூன ரஹமத் ரப்பிக்க, உமது இறைவனுடைய அருளை இவர்கள் தான் பங்கு போட்டு கொடுக்குறார்களா? அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், பண வசம்னு நினைக்கிறான், நான் அவங்களே பங்கு போட்டு கொடுக்குறோம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. நல்லா கேட்குறான், நகுனு கசம்னா பைனகும் மாயிஷத்தகும் பில் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையில் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நான் தான் பங்கு போட்டு கொடுக்குறேன், நீ நான் பங்கு போட்டு கொடுக்குறேன், உனக்கு இவ்வளோ நான் பங்கு போட்டு கொடுத்துருக்கும் போது என் பங்கை வாங்கிட்டு போகிற அடிமையாக நீ இருக்கணுமே தவிர அப்புறம் பெருமைக்கு என்ன இருக்கிறது என்ற ஒரு கருத்திலே எல்லாம் என்ன செய்கிறான், 43, 32 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இதே மாதிரி பல வசனங்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால், அல்லாஹ் நாடுனா கொடுப்பேன், நாடுனா எடுப்பேன், இது பெருமையை ஒழிக்கும். முதலாவது இது சோதனைன்னு விளங்கணும், பணம் அது பெருமையை ஒழிக்கும். இரண்டாவது
இது நம்மால் கிடைத்தது அல்ல, நம்முடைய திறமையால் கிடைத்தது அல்ல, நம்முடைய தகுதிக்காக தந்த தரப்பட்டதும் அல்ல. அல்லாஹ் நாடும்போது தந்திருக்கிறான், அவ்வளோதான். நாடுனா எடுத்துக்கொள்ளும், அதில் அடங்கியிருக்கிறது. நாடுனா தந்திருக்கான்னா நாடுனா எடுத்துக்கொள்ளவும் செய்வான். இந்த கருத்துலையும் எல்லாம் சொல்லி காட்டுக்கிறான். இது ஒரு இரண்டாவதாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்து என்னென்னு கேட்டால், ஒருத்தர் செல்வம் இருக்குன்னு வைங்க, பணம் இருந்தால் அவர் எல்லா இன்பமும் எல்லா நன்மைகளும் பெற்றவரா? ஒரு ஒருத்தர் பெரிய கோடீஸ்வரராக இருக்காருங்க, அப்போ ஏழைக்கு கிடைக்கிற எதுவுமே ஏழைக்கு கிடைக்காத அனைத்தும் இவர் கிடைச்சி போச்சா? இல்லை. பணம்ங்கிற ஒன்று இருக்குமே தவிர, உள்ளே நுழைஞ்சு பார்த்தோம் என்று சொன்னால், பணம் இல்லாதவர்களுக்கு கிடைத்திருக்கிற நிறைய அநேக பாக்கியங்கள் பணம் உள்ளவருக்கு இருக்காது. பணம் உள்ளவருக்கு என்னன்னு கேட்டால், இந்த போட்டிருக்கிற சட்டையில் தெரியும். எதில் தெரியும்? சட்டையெல்லாம் பணம் தெரியும். சட்டையை கழட்டி பார்த்தீங்கன்னா இவன் ஆச்சானுபாகவாக இருப்பான் பிச்சைக்காரன். பணக்காரர் என்ன செய்வார்? எலும்புந்தோல்மா கூட இருப்பார், ஊழச்சதையாக இருப்பார். அப்போ இந்த பணங்கிறத காட்டுறது நீனா தயாரிச்சிக்கிற சட்டையில் தான், ஆடையில் தான், போட்டிருக்கிற கடிகாரத்தில் தான், ஃபோனில் தான், கண்ணாடியில் தான், வேறு ஒன்றுலையும் கிடையாது. எதில் பணத்தை காட்டுவீங்க? பணங்கிறது வந்த உடனே என்ன கிடைச்சிருச்சு? நீங்கள் தயாரிக்கிற பொருள்களில் வேண்டால் அதை பயன்படுத்த முடிகிறதே தவிர, உங்களுக்குள் என்ன அது ஏற்படுத்தியிருக்கிறது? ஒன்றும் ஏற்படுத்தலை. அப்போ என்ன ஏற்படுத்துகிறது? அதிகமான பேருக்கு பணம் இருக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்கிறான்னு, அந்த பணத்தை வந்து அவங்க அனுபவிக்க முடியாத நிலை ஏற்படுத்துகிறான். சில பேர் அனுபவிக்கவும் செய்கிறார்கள், அது இருந்து அவங்க நினச்சது சாப்பிட முடியுமா? வாங்க காசு இருக்குது, வாங்கிட்டு வர்றதுக்கு ஆள் இருக்கிறது, அதற்கான கடத்தர்கள் இருக்கிறது. ஆனால் என்ன செய்யணும்? நீ இதை திங்காத, டாக்டர் சொல்லிடுவார். நீ அதை சாப்பிடாத, நீ இதை சாப்பிடாத. அவற்றை வேலை பார்க்குறவரெல்லாம் சாப்பிடுவார். வீட்டில் கறி ஆக்குவாங்க, அவங்க வீட்டில் வேலை பார்க்குறோம், அந்த கறி சாப்பிடுவான். முதலாளி கேப்பக்கூழ் சாப்பிடுவார். இருக்கா இல்லையா? இப்படி இல்லைன்னு மறக்க முடியுமா? அப்போ நம்ம என்ன வழங்குறோம்? பணம் இருக்குது, சரி, அதை கொண்டு காரை வாங்கலாம், பெரிய பங்களாவில் இருக்கலாம், திங்க முடியும் பங்களாவில் இருக்கலாம், நல்லா உயர்ந்த ஆடைகளை போட்டுக்கொள்ளலாம். அதுக்கு மேலே என்ன அதை அனுபவிக்கிறேன்னு அதை அனுபவிக்கிறது? ஒரு ஜன வயிற்றுக்கு தானே பாடுபடுறேங்கிறான். வயிற்றுக்கு உதவலையே. நிறைய பேர் வைத்திருக்கிற பணம் வந்து வயிற்றுக்கு உதவலையே. அப்போ உடல் ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு உதவலையே. அப்போ அதெல்லாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது இது பெரிய பெருமைக்கு ஒரு மேட்டரே இல்லை. இது என்ன பெரிய மேட்ரு? உங்களுக்கு 10 செட்டு இருக்கு என்ற 3 செட்டு இருந்தால் பெருமையாது. சட்டை 4 செட்டை கூட இருந்தால் பெருமையாண்டேன், அதில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் பாடியை பார்த்தீங்கன்னா சர்க்கரையிலேருந்து கொழுப்பில் இருந்து என்னென்ன இருக்குது அம்புட்டும் இருக்கும். எல்லாருக்கும் இல்லை, அப்படி இருக்குமா இல்லையா? அப்போ பணம் இருந்தால் இதெல்லாம் இருக்காமல் இருக்குமா? இப்போ பணம் இருந்தால் வேறு குறைகள் நம்மள்ட்ட இருக்குது, நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம என்ன பெருமை அடிக்கிறோம்? நல்லா காசு ரொம்ப இருக்குது, அதுக்கு மேலே பார்த்தா நமக்கு சர்க்கரை வியாதி இருக்க. சர்க்கரை வியாதி, சர்க்கரை தான் மனுஷன் ரொம்ப விரும்பி சாப்பிட்றான். இனிப்பை அது தொடக்கூடாதுங்கிறாங்களே. கொலஸ்ட்ரால் இருக்குது, மாமிசத்தை நல்லா விரும்பி சாப்பிட்றான் மனுஷன், அதில் கையை வைக்காத உனக்கு கொலஸ்ட்ரால்ங்கிறாங்க. அப்போ என்ன இந்த பணத்தை வச்சு என்ன செய்கிறதுங்கிறேன்? ஒன்றுக்கு உதவ மாட்டேங்க. சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால் இது பெரிய மதிக்கிற ஒரு மேட்டர்லாம் கிடையாது. இந்த பணங்கிற வச்சுக்கிட்டு பெரிய ஆட்டம் போடுறதுக்கோ, அதை வந்து ஊருக்கு மேலே நான் தான் பெரியாள்னு சொல்வதற்கோ அதில் என்ன ஒரு தகுதி? ஒன்றுமே கிடையாது. நகை நட்டு அனுபவிச்சுக்கலாம். இதெல்லாம் வெளியில் நீங்களாம் போட்டுக்கிறது தான். நகரை நீங்கள் இருக்கப்பெல்லாம் கடையில் இருக்க போது அவ்வளோதானே. இது என்ன கொஞ்சம் களத்திலே காத்திலே மாட்டேன்னா பெரிய அது பெருமையாது. அதில் என்ன இருக்குண்ணே? என்கிட்ட நிறைய ரூபாய் இருக்குதுன்னு சொல்வதை தவிர அதில் என்ன? அந்த ரூபாயை கொண்டு உங்களுக்கு என்னத்தை சாதிக்க இயலும்? ஒரு கிட்னி போச்சுங்க, என்ன அப்போ அதனால என்ன பண்ணோம்? டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு டெய்லி 3000 ரூபாய் செலவழிச்சு டயாலிசிஸ் பண்ணணும். அது 3000 ரூபா பிரச்சனை கிடையாது, அது வாழ்க்கையான. டெய்லி டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு வாழ்றது ஒரு வாழ்க்கையாது. அப்போ ஒன்றும் இல்லாமல் எல்லாம் ஏழையாக இருக்கான், பணத்தை கொடுக்கல, அவனுக்கு என்ன செய்யுது? அதெல்லாம் இல்லையே. அவன் பாடு என்ன தவிர நீங்கள் டயாலிசிஸ் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக வேலை நடக்குது. அப்போ ரெண்டு கிட்னியும் கொடுத்து ரெண்டையும் வெளியேறாக போய் இலவசமாக இன்னொருத்தர் வாங்கி கொடுத்து அதுவும் அடிபட்டு போய் செட் ஆகாமல் அவன் டயாலிசிஸ் பண்ணி சீக்கிரமாக சேர்ந்துடுறானே. பல விஷயங்கள் அனுபவிக்க முடியாது. சக்கரை வந்துருச்சுன்னு தாம்பத்தியம் கூட பண்ண முடியாது. அதிகமான சக்கரை கூடி போச்சுன்னா இல்லற வாழ்க்கை இல்லை, பல விஷயங்கள் இல்லை. அப்போ நம்ம என்ன நடக்கணும்? இந்த பணத்தினால நம்ம நிறைய இழந்திருக்கிறோம். இது பெரிய சாதனைக்குரிய விஷயம் அல்ல. வெளியில் காட்டுவதற்கு கொஞ்சம் அலங்காரமாக தெரிகிறது தவிர, அர்த்தத்தோடு சிந்தித்து பார்த்தோமே ஆனால் அதுக்கு மேலே உள்ள எவ்வளோ இருக்குது? அது வேணும். நமக்கு ஆரோக்கியம் வேணும், நல்ல உடல் வலிமை வேணும், சுகம் வேணும். இருக்கிற அல்லாத இருக்கிற பாக்கியங்களை அனுபவிக்கணும். அனுபவித்தல் வந்து அடுத்தவனுக்கு தான். இவங்க இதெல்லாம் என்னென்ன பணம் வச்சுக்கிறதுலாம் அடுத்தவனுக்கு அனுபவிக்க காட்டுறாங்க. அவன் அனுபவிக்கிறது இல்லை, திண்டை அவன் அனுபவிக்கிறது. ஆடை அணிஞ்சு அடுத்தவன் பார்க்குறது. எது எதில் நம்ம பணத்தை காட்ட முடியுது? பணத்தை வைத்து நம்ம திங்க முடிய மாட்டேங்குது. விரும்புனா சாப்பிட முடியலை. நம்ம திண்டம் உண்டு சொன்னால் அதை நம்ம அனுபவிக்கிறோன்னு அர்த்தம்.
நம்ம கார் வைக்கிறோம்னா என்ன ஏறி உட்காருங்க சரி, அந்த கார் அடுத்தவன் பார்க்குறது தானே அது. எதுக்கு அந்த அவ்வளோ பெரிய உயர்வா 1 கோடி 2 கோடி 3 கோடி கார் எதுக்கு வாங்குறீங்க? இவர்கிட்ட பெரிய கார் வாங்குறவருக்கு நிறைய ரூபா வச்சுருக்காரு, வேறு என்ன தவிர என்ன இருக்குது அதில்? ஒன்றும் கிடையாது. அப்போ இப்படிலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பணம் மட்டும் பாக்கியம் அல்ல, பணம் இருந்ததுனால நம்ம பெருமை அடித்தால் நிறைய இழந்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் நல்லா சோதிச்சு விடுவோம். பெருமை அடி சோதனை தந்திருக்கிறான், பணத்தை கொடுத்து இவ்வளோ மைனஸ் பண்ணியிருக்கிறான், இன்னமும் திமிர் அடங்கலை என்று அல்லாஹ் நினைத்தால் என்ன கதிக்கு ஆகுறது? இப்படி யோசித்து பார்க்கணும். அப்போ பணத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து அதுவே பாக்கியம் அல்ல, அனைத்து பாக்கியத்தும் அதிலிருந்து கிடைத்து விடாது. அது இருப்பவர்களுக்கு நிறைய துர்பாக்கியங்களும் இருக்கு சேர்ந்தே இருக்கிறது, நிறைய நஷ்டங்களும் அவங்களை சேர்ந்து இருக்கிறது. இப்படி பணம் படைத்தவர்கள் தங்களை பற்றி சுய கணக்கு போடணும். நம்மள்ட்ட என்னென்ன மைனஸ் இருக்குது? பணம் இருக்கிறது, நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான மனைவி இல்லை சில பேருக்கு, பணம் இருக்கிறது, பிள்ளை இல்லை, பிள்ளை இருக்கிறது, பணம் இருக்கிறது, பிள்ளை சாலிகான பிள்ளை தரதலை பிள்ளையாக இருக்கிறது, அவனாலேயும் அப்பனுக்கு கெட்ட பேர் உண்டாகி கொண்டிருக்கு, இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு சம்பாதித்த நல்ல பேரை எல்லாம் பணக்கார மகங்கிற காரணத்தினால அவன் செய்கிற கெட்ட செயல்களுக்கெல்லாம் சேர்த்து இவன் சுமக்கிறான். ஊரில் நடமாட முடியலை, இவன் பற்றி ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் கெட்ட பேர் உண்டாகி ஓடி போகிற காட்சியெல்லாம் பார்க்குறோம். பணம் இருக்குதானா? அப்போ பணம் இருக்கும் பொழுது நம்ம என்னவெல்லாம் இழந்திருக்கிறோம்? அப்போ என் பெருமை எப்படி, இது பெருமை அடிக்கிறதுக்கு எப்படி, பெருமைக்கு என்ன இருக்குன்னு. அப்போ எல்லாருக்கும் இது ரொம்ப ஆசைப்பட்டு வந்து பணத்துக்காக வேண்டிய அல்லா தந்தனா சோதனைன்னு வைத்துக்கொண்டு செலவழிங்க, நல்ல காரியத்தை பயன்படுத்துங்க. அது இல்லைன்னா அது சும்மா வந்துருப்பாங்க, பெருசாக அலட்டிக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அப்போ பணம் படைத்தவர்கள் இதை வழங்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதுவே பாக்கியம் அல்ல. நகை நட்டு இல்லாமல் இருக்கலாம், அது பெரிய மேட்ரு கிடையாது, ஆனால் உடம்பு நல்லா இருக்கணும், எல்லா சந்தோஷங்களும் கிடைக்கணும். அந்த மாதிரி சிந்தித்து பார்த்தோமையானால் பெருமை வராது. பணத்தால் வரக்கூடிய பெருமை வரவே வராது. பணம் வந்து பெருமைக்கு உரிய விஷயங்கள் அல்ல. பணம் இருப்பவர்களுக்கு எல்லாம் ஒன்று எடுத்து அப்படி தான் அவனுடைய செட்டப்பு. அப்படி தான் என்ன செட்டப்பு, எல்லா இன்பங்களையும் ஒருத்தனை கொடுக்கவே மாட்டான், யாரும் கொடுக்க மாட்டான். ஒரே ஒரு மனிதன் கிட்ட காட்டுங்க, 100% அவர் குறையே இல்லை. ஒரு ஆள் காட்டையலுமா? இந்த 3 கோடி மக்கள் ஒரு நபரை காட்டையலாது. பணத்தை கொடுத்தா பிள்ளை இல்லைம்மா, பிள்ளையை கொடுத்தா பணம் இல்லைம்மா, ரெண்டையும் கொடுத்துட்டு பொண்டாடி சரி இல்லைன்னாக்கிடுவான், அதையும் கொடுத்து எத்தனை விஷயங்கள் மான மரியாதை போயிடும். அப்போ என்னமாவது மைனஸோடு தான் ப்ளஸ்ஸு. எல்லாம் என்ன செய்கிறான், அவர் 10 இருக்குன்னு வைங்களேன், 10 பிரித்து கொடுப்பான், 7 ப்ளஸ்ஸு 3 மைனஸ்ஸு, அவனுக்கு வேறு 3 மைனஸ்ஸு, உங்களுக்கு வேறு 3 மைனஸ்ஸு, உங்களுக்கு வேறு 3 மைனஸ் எல்லாத்துக்கும் 7 ப்ளஸ் இருக்கும். எல்லா மனிதனுக்கும் பிச்சைக்காரனுக்கும் 7 ப்ளஸ் இருக்கும் நல்ல விஷயங்கள். அவன் மகிழ்வடைய விஷயங்கள் 7 இருக்கும், 3 விஷயங்கள் மகிழ்ச்சியை தராது. அப்படி அனைவருக்கும் இருக்கா இல்லையா? அமெரிக்காவுடைய ஜனாதிபதிக்கு இல்லையா? இருக்கும். இந்தியாவுடைய ஜனாதிபதி பிரதமருக்கு இருக்காதா? முதலமைச்சருக்கு இருக்காதா? எங்கே நீ போ, உனக்கு மைனஸ் இருக்கிறது. 3 உதாரணத்துக்கு 3ங்கிறேன், 7 ப்ளஸ் இருந்தால் 3 மைனஸ்ஸு. உனக்கு தான் எனக்கு தான் எதில் வித்தியாசம்? உன்ட பணத்தால் உண்ட பண அதிகாரங்கிற கூட இருக்குமே தவிர அதுக்கு சேர்த்து என்ன செய்வான், நடக்க இயலாது அப்படிலாம் ஆக்கி வச்சுருவான். பணத்தை கொடுப்பான் நடக்க முடியாது, பணத்தை கொடுப்பான் ஒன்றுமே இயங்க முடியாது, அந்த மாதிரி எல்லாம் ஆக்க வைப்பானே. அதை சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால் இந்த பணத்தால் நமக்கு என்ன கிடைச்சி போச்சு, ஏன் பெருமை அடிக்கிறோம், ஏன் எல்லாருமே நம்ம வாழ்ந்தால் என்ன? நாங்கள் இருக்கிறேன் இதை விட ஆரோக்கியமாக அவன் பெருமை அடித்து பார்த்துருக்கீங்களா? பணமாக ஆரோக்கியமான எடுங்க. ஒருத்தர் இருக்கான் திருகாத்திரமாக இருக்கான், என்னத்தை வேணாலும் திம்பான், ஒன்றும் செய்யாது, அந்த மாதிரி இருக்கிறான், எந்த வேலை வேணாலும் செய்வான், 24 மணி நேரம் வேலை செய்வான், அவன் டயர்டாக மாட்டான். அவன் என்னைக்காச்சும் பெருமை அடித்து பார்த்துருக்கீங்களா, நான் 100 முட்டையை தூக்குவேன், பெருமடிக்க மாட்டேங்கிறான். அதாவது பெருமைக்கு உள்ளது, அதுவும் அவன்கிட்ட உள்ளது. இது வெளியில் உள்ள அர்த்தம்னு காட்டுறது தான் இது. அப்போ பெருமை அடிக்கிற விஷயங்கள் இந்த பணத்தில் மட்டும் அது வருதுன்னு கேட்குறேன். பணத்தை விட எனக்கு கிட்னி சூப்பராக இருக்குன்னு பெருமை அடிச்சிருக்கானா? ஒருத்தருக்கு பணக்காரன்னு கிட்னி இல்லை, இவனுக்கு கிட்னி நல்லா இருக்குது. எனக்கு கிட்னி எப்படிப்பட்ட கிட்னி தெரியுமா? என் கிட்னி பெருசா, உன் கிட்னி பெருசான்னு எவனாவது பெருமை அடிச்சு பார்த்துருக்கீங்களா? ஆனால் அது பெருமை அடிக்கலாம், உண்மையில் அதில் பெருமை அடிக்கலாம். என் பார்வை பெருசா, உன் பார்வை பெருசா அப்படின்னு பெருமை அடிக்க மாட்டேங்கிறான். அதில் பெருமை அடிக்கலாம், அது பெரிய பாக்கியம், அது பெரிய கிஃப்ட்டு. அது 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 அதை கொண்டு நிறைய இந்த பணத்தை வச்சு கூட இந்த கண்ணுக்கு போய் தான் அனுபவிக்கிறீங்க. குருடனாக இருந்தால் பணத்தை வச்சு என்ன செய்யறேன்? கண்ணுக்கு தானே பணம்லாம், இந்த கலர்லாம் தெரியாது அவனுக்கு, எல்லாம் குருடனுக்கெல்லாம் ஒன்று தானே. சில பேர் பிறக்கும்போது நிற குருடாக பிறந்துருவாங்க, அவங்களுக்கு ஒரு கலர் தான், பிளாக் அண்ட் ஒயிட் தான் எல்லாமே. அவங்கள என்ன செய்யாது, எல்லாமே கருப்பு வெள்ளையாக தான் தெரியும். என்ன மாதிரி சட்டை போட்டாலும், அவன் எதை போட்டு அலங்கரிப்பான், தங்க நகையை போட்டாலும் பிளாக் அண்ட் ஒயிட் தான் தெரியும், சாம்பல் கலரில் போட்டிருக்கிற மாதிரி தெரியும். அப்படியெல்லாம் சில பேர் நோய் கொடுத்துருக்கானே, அவன்கிட்ட பணம் இருந்துச்சுன்னு என்னது கேதுன்னு ஒன்றும் ஆகாது. அப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா, இதை விட பெரிய பெரிய பாக்கியங்கள் அனைவரிடத்திலும் இருக்கிறது, அதுக்கு யாரும் பெருமை அடிக்க மாட்டேங்கிறோம், பெருமை அடித்து பார்க்க மாட்டேங்கிறோம். அப்போ அதை விட சின்னதுக்கே பெருமை அடிக்கிறீங்க, பணங்கிற அதை விட சின்னதாக இல்லையா?
கம்பேர் பண்ணி பார்த்தா, ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னால், ஒருத்தர் இருக்காங்க அவனுக்கு ஹார்ட் ஃபெயிலியர், உனக்கு வேறு ஒரு ஹார்ட் வச்சா நீ பிழைக்குவே அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கிடுவோம். ஹார்ட்டில் உன்னை கண்டுபிடிக்கலை, மிஷினில் தான் ஹார்ட் வச்சுருக்கான், ஒருத்தன் ஹார்ட் எடுத்து வைக்கிறது கண்டுபிடிக்கலை, ஏன்னா எடுத்தவங்க போயிடுவானே. ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிடுவோமே, ஏன் ஹார்ட்டை நான் தர்றேன், நல்ல ஹார்ட் எத்தனை கோடி, மொத்த சொத்தம் எழுதிடுவானே இல்லையா, நீ அரை மணி நேரத்தில் செத்துருவேன், ஒரு இதயம் தேவை இருக்குது, இந்த ஆள் இதயம் தர ரெடியாக இருக்காரு, நீ காலமெல்லாம் சம்பாரிச்சிய 50 ரூபாய்க்கு கொடுக்குறியான்னு கேட்டால் என்ன செய்வான், கொடுக்குறேன்ட்டுவானே. அப்போ யார் பணக்காரன் இப்போ, இப்போ யார் பணக்காரன்? இந்த இதையும் நல்லா வச்சு அவன் தானே பணக்காரன், உனக்கு இது கிடைக்கல தானே, அரை மணி நேரத்தில் போயிரு. அப்போ என்ன பார்க்கணும்னு கேட்டால், பணத்தை எல்லாம் தாண்டி இந்த கண் எவ்வளோ பெரிய பெரிய பாக்கியம், காது பாக்கியம், இதயம் பாக்கியம், உடல் அமைப்பு பாக்கியம், இரத்த ஓட்டம் பாக்கியம், எல்லாமே. அப்போ எவ்வளோ பாக்கியங்களை வந்து கூடுதலாக எல்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்குறான், நமக்கு அதில் சில மைனஸுகளை பணக்காரர்கள் என்ன செய்ய, தங்களுடைய மைனஸ் எண்ணி பார்க்கணும், எல்லோரும் எண்ணி பார்க்கணும். ஆனால் பணக்காரது பெருமை வருது, பணம் உள்ளவர்களுக்கு பெருமை வர்றதுனால நம்மள்ட்ட என்னென்ன சிறுமை இருக்குது, என்னென்ன குறைபாடு இருக்குது அதை நினச்சோம்னு சொன்னால், நம்ம எப்படி பெருமை, நம்மளுக்கே மைனஸ் இருக்கே, நம்ம எப்படி பெருமையாக பேசுகிறது என்ற எண்ணம் தன்னால் வந்துடும். 4வது பாயிண்ட்டு, பணம் இருந்தால் அதுதான் முழு பாக்கியம் அல்ல, பணம் இருந்து நிறைய பாக்கியங்கள் இல்லாமல் இருக்கும். அப்போ இதை வைத்து நம்ம பெருமை அடிக்கிறது அர்த்தமற்றது, கேலிக்கு உரியது, இதை விட பாக்கியம் உள்ளவர்கள்லாம் பெருமை அடிக்காமல் இருக்கிறார் உலகத்தில் என்று நினைத்தால் பெருமை இருக்குமா? யதார்த்தம் அதான் உண்மையான நிலையும் கூட, சைத்தான் அப்படி நம்மளை ஆக்கிறானே தவிர, நான் சொல்லக்கூடியது யதார்த்தமாக அதுதான், பணம் உண்மை இல்லை தான், அது பெருமை, அதை விட பெருமை அடிக்கிற விஷயம் இருக்கத்தான் செய்கிறது. அது ஏன்னா அடுத்தவனுக்கு காட்டுறதுக்கு தான் சொந்த நம்ம ஆசைப்படுறோம், அடுத்தவனுக்கு காட்டுறதுக்கு உதவுது எது, இந்த பணம் இருந்துச்சுன்னா நம்ம ட்ரெஸ் எல்லாத்தையும் ஆடம்பரமாக பொருள்களை காட்ட முடிகிறது, நம்ம வீடு பெரிய வீடாக காட்ட முடியும், அவனுக்கு காட்ட இயலாது, ஏழை காட்ட இயலாது, அவன் வீட்டை காட்ட இயலாது, அவன் பாடியை காட்ட இயலும், அவன் உடல் வலுவை காட்ட இயலும், திறனை காட்ட இயலும், அவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு நினச்சி பார்த்தீங்கன்னா, இது ஒரு சொற்பொழிவுக்காக மிகைப்படுத்தி சொல்கிற விஷயம் அல்ல, அல்லாஹ் சொல்கிற மாதிரி இது சும்மா சோதனை, சின்ன விஷயம், இது பெரிய மேட்டரே இல்லை, ஒரு குவாலிஃபிகேஷனே கிடையாது, நாடவனு கொடுக்குற விஷயம் என்று நினைத்தால் அப்புறம் நம்ம பெருமை வருது. அப்போ பணம் இருக்குதுங்கும் போது ஒரு மாதிரியாக கெத்து நடக்கிறது, காலத்துக்கு விட்டுக்கிறது, அடுத்தவனை ஏழையை வந்து அற்ப பெருமை என்னது, பணம் இல்லாதவனை பார்த்தா என்னமோ ஒரு புழு மாதிரி பார்க்குறது, இது பணம் இருக்குதுல்ல எனக்கு நீ பக்கத்தில் உட்கா, நீ நான் ஒன்றா அப்படிங்கிறது. உண்மையில் அவன் தான் பெருமைக்குரியவனாக இருப்பான். பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட் பண்ணி பார்ப்பான், ரெண்டு வரையும் மருத்துவில் இப்போ டெஸ்ட் பண்ணால் யார் ஃபிட்டு அன்ஃபிட்னு கேட்பான், நீ யார் பக்கத்தில் உட்காரக்கூடாதுன்னு சொல்லி அவன் ஃபிட்டாக இருப்பான், நீ ரொம்ப தகுதி என்கிட்ட நெருங்காதுங்கிற நீ அன்ஃபிட்டாக இருப்பேன், அவன் அரபு நாட்டில் வேலைக்கு எடுக்கிறான்னு வைங்க, உன்னை எடுக்க மாட்டான், அவனை எடுப்பான், நீ காசு இருக்கனாலும் போக மாட்டேன், வேலைக்கு எடுக்கிறதுக்குன்னு சில மெடிக்கல் டெஸ்ட் பண்ணி பார்த்தான்னு சொன்னால் சில பேர் ஃபிட் அன்ஃபிட் எடுக்கிறானா இல்லையா, யார் ஃபிட்டாக இருப்பா? அப்படி யோசிச்சு பார்க்கணும். நம்ம என்ன செய்கிறோம், பணம் வந்த உடனே அடுத்தவனை கேவலமாக நினைக்கிறது, அவன் நம்ம அளவுக்கு அவன் சட்டை போடலன்னா இழிவானவனா, நம்ம அளவுக்கு வீடு இல்லாமல் குடிசையை வச்சுருந்தான் மட்டமானவனா, நம்ம அளவுக்கு என்ன தேய்ச்சி அலங்காரம் பண்ணாட்டு மட்டமானவனா, அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. நம்ம வாட்சி கட்டுறவன வாட்சி இல்லாட்டு மட்டமானவனா, அவன் சாதா பொண்ணு நம்ம டச்சு பொண்ணை நம்ம வசந்தவனா, இது என்னங்கிறது இல்லை, இதில் ஒன்றுமே கிடையாது, இதெல்லாம் பொருள்கள், இதெல்லாம் அற்பமான பொருள்கள், அவ்வளோதான் விஷயம். அது கூட ஒரு அளவுக்கு மேலே ஒரு நேரத்தில் ஒரு செட்டு தான் போட முடியுமா, இதோட 4 செட்டு ஒன்றா போட முடியுமா, ஒன்றா போட்டால் அது ஒன்று தான் வெளியே தெரியும், எல்லாம் அதெல்லாம் சும்மா சொல்லிக்கிற வேண்டியதுதான். ஒரு நேரத்தில் 7 காரில் போக முடியுமா, 1 கார் தான், நீ 1000 காரை வச்சுருந்தாலும் ஒரு நேரத்தில் 1 கார் தான் யூஸ் பண்ண முடியும், என்னத்துக்கு பெருமைங்கிறேன், ஒரு பெருமையும் கிடையாது, சும்மா ஒன்றும் இல்லாத பொண்ணு வளைஞ்சிட்ருக்கணும். இன்னும் சொல்ல போனால் இந்த பணம் அதிகமாக வர வர என்ன ஆகும்னு கேட்டால், அவனுக்கே தெரியாது பணம் எங்கே இருக்குண்டு, அப்படியாக நிறைய பேருக்கு எங்க ஏன்னு கேட்டால் பணம் நிறைய மெயினில் வச்சுக்கிற முடியாது, அது கணக்கு பிள்ளை, அதுக்கு ஆடிட்டர் அவங்க கையில் கொடுத்துருவாங்க, அவனாக சொல்கிற வச்சு தான் உங்களுக்கு தெரியும், திரும்பி போயிட்டாங்கன்னு வைங்களேன், அவன் மகன்கிட்ட கேட்டவங்க அப்பா பாப்பாவுக்கு என்ன சொல்லி தெரியாது, கணக்கு பிள்ளை தான் தெரியும், அவங்க ஆட்டி போட்டு போயிடுறாங்க, எத்தனை ஊரில் நடந்துருக்குது இதெல்லாம், எத்தனை குடும்பங்களில் பார்க்குறோம், ஒரு அளவு அதுவும் ரொம்ப அதிகமாக போகப்போ பயப்படணும், ஓவர் இவ்வளோ வேண்டியதில்லை, இவ்வளோ அதிகமாக சம்பாதித்தால் நம்ம பிள்ளைக்கு உதவாது, நம்மளே கண்காணிக்கிற அளவுக்கு இருந்தால் தானே அது நமக்கு உதவும், நம்ம கண்காணிக்க முடியாத அளவுக்கு அது இருக்குமே ஆனால் அது எங்கே இருக்குங்கிற இன்னொருத்தன் பார்த்து நமக்கு சொல்கிற அளவில் இருந்தால் அது தேவையா, எங்கே அந்த சொத்து இருக்குது தெரியாது, அவர்கிட்ட போய் கேளுங்களா எங்கெங்கே இருக்குன்னு, கணக்கு பிள்ளை எங்கெங்கே இருக்குது, என்ன இது என்ன பணம், இது பணமா, நீ உனக்கு சொல்ல முடியுமா, எனக்கு இத்தனை இடத்துல நின்று பில்டிங் இருக்குது, அது வரைக்கும் ஓகே, உன்கிட்ட கேட்டேன் செய்கிறது தெரியலை, அப்போ எங்கே என்ன இருக்குன்னு தெரியலைங்கிற அளவில் வைத்து கொண்டு தான் பெருமையாக இது இதை பார்க்குறோம்.
அது மாதிரி பயந்து பயந்துக்கிட்டு எப்போ அவன் வருவான், இந்த ஆஃபீஸர் இப்போ வருவான், இந்த ஆஃபீஸர் இப்போ வருவான், அரசியல்வாதி மிரட்டுவான், நம்ம சொத்தை இப்போ அவன் பறிச்சிக்கிடுவான், இது வேறு தனியாக செய்கிறது ஒரு மாதிரியான நிலையெல்லாம் உண்டாக்கும். அதனால் வந்து இது பெரிய பாக்கியம் நினைக்கக்கூடாது. அல்லாஹ் தந்தானா நன்மைக்கு பயன்படுத்தி மறுமைக்கு வெற்றி பெறலாம், அது உதவும். அதுக்காக ஒன்றும் இல்லைன்னு கிடையாது. அது நல்ல வழியில் செலவழித்து நமக்கு தந்து நாலு பேருக்கு இப்போ கொடுத்து அதில் சந்தோஷப்பட்டு அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி செய்தால் மறுமையில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். இது ஒரு ரெண்டாவது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மேட்டர். பணத்தினால் இது கிடையாது வழங்கிக்கணும். அடுத்ததாக இன்னொன்று கவனிங்க, ஒருத்தர் பணம் வச்சுருக்கார், பணம் வச்சுருக்கிறனால ஒரு லட்சாதிபதி. லட்சாதிபதி என்ன செய்கிறாரு, அவர் கீழே உள்ளவரெல்லாம் மட்டமாக நினைக்கிறார். இந்த லட்சாதிபதி கோடீஸ்வரனுக்கு முன்னாடி யார், கோடி சொல்லணும் நீ யார், நீ லட்சாதிபதிங்கிறதுனால உன் அளவுக்கு இல்லாதவனையெல்லாம் கீழே நினைக்கிறேன். நீ வந்து இங்கே நம்மளே பார்க்குறோம், நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஊரில் பெரிய பணக்காரங்க இருப்பாங்க, பெரிய வசதி உள்ளவங்களாக இருப்பாங்க, வீடு வாச பொங்கலாக இருக்கும், சவுதியில் போய் வேலைக்கு போயிடுவாங்க. வேலைக்கு போனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அவன் என்னமா இருப்பான், இது பார்த்தா இது நம்ம பெரிய வீடுன்னு வச்சோம், இதெல்லாம் ஒரு ஏழையை விட கீழ் ஏழை கூட இதை விட பெருசாக இருக்காங்க, பரம ஏழையை கூட நம்ம விட பெரிய வீடு வச்சுருக்கிறான். நம்ம நாட்டில் பணக்காரன்ட்டு எந்த வீட்டை காட்டிகிட்டு இருக்கிறீங்களோ, பணக்காரன் என்ன 50 300 வச்சு தான் பணக்காரன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, அங்கே போனால் தெருப்பிச்சைக்காரன் கூட அதோட ஜாஸ்தியாக இருக்கும், பிச்சைக்காரன் இருக்க மாட்டான் சொல்ல போனால். அப்போ அங்கிட்டு போய் பார்த்தோம்னு சொன்னால் அவனுடைய செல்வத்தோட கம்பேர் பண்ணுன்னு நீங்கள்லாம் யார், அங்கே போய் டிரைவராக இருந்து ஊரில் பணக்காரனாக இருக்கான். அந்த நாட்டில் போனால் ஒரு வீட்டில் ஹவுஸ் கீப்பிங்னு சொல்லி வீட்டு வேலை பார்க்குறதுக்கு போயிடுறான், ஹவுஸ் டிரைவர்னு போயிடுறான், ஒட்டகம் மேய்க்கிறதுக்கு போயிடுறான். அங்கே கொடுக்குற சம்பளம் அதிகமாக கொடுக்கறதுனால இங்கே வரும்போது பணக்காரன், ஊருக்கு வந்தால் பணக்காரன். அப்போ இந்த பணக்காரன் என்பதெல்லாம் நீ என்ன தான் இருந்தாலும் உனக்கு மேலே இருக்கானா இல்லையா, நீ யா நீ பணக்காரன் பெருமை அடிக்கிறியப்பா, நீ என்ன ஆக மேலையா, கடைசியில் ஒரே ஒருத்தன் வந்து நிற்பான். கடைசியில் பணக்காரன் பெரிய வச்சிங்கன்னா ஒரே ஒருத்தன் மனசனில் கொண்டு முடிக்கிறதா இருந்தால் உலக பணக்காரன் பில் கேட்ஸ்ன்னு இப்படி சொல்லுவாங்க இல்லை, அப்படி அவனே ஒருத்தனை கொண்டான்னு சொல்லலாமே தவிர மற்ற எல்லாருமே அவனுக்கு கீழே தானே இருக்காங்க. உனக்கு மேலே பணக்காரன் இருக்க தானே செய்கிறான், ஒரே ஒருத்தன் தானே அப்படி இருக்கும் போது தப்பிப்பான், ஒரே ஒரு நபர் அது கூட நிரந்தரம் கிடையாது, அது ஒரு விஷயம். ஒரே ஒரு மனிதன் தான் எனக்கு மேலே யாரும் இல்லை அல்லாஹ் தான் இருக்காங்கிற நிலையில் இருப்பான் பணத்தில். பாக்கி யார் எடுத்தாலும் என்ன பணம், நீ இவன்ட்டு காட்டினா ஓன்ட்டு அவன் காட்ட போகிறான், நீ பிச்சைக்காரன் அந்த நாட்டில் இருக்கிற சவுதி அரேபியாவில் ஊரில் பணக்காரன் ஆட்டம் போடுற, அங்கே உன சொல்லுங்க முதலாளி சொல்லுங்க முதலாளி, அப்போ என்ன நீ என்ன பணக்காரன் என்னது பணக்காரன், உனக்கு மேலே அவன் பணக்காரனாக இருக்கானே. அப்போ நம்ம வேலை வேறு நாடுகளுக்கு சம்பாதிக்க போனோம்னு சொன்னால் அவங்ககிட்ட கூலி வேலை பார்க்குறோம், அவனை பொறுத்தவரை நம்ம வேலைக்காரன் தான். ஏதோ முஸ்லீம் நாடாக இருக்கிறனால அவங்க இது பார்க்குறதில்ல, சில சில அரபி பார்த்தாலும் அதிகமான பேர் என்ன செய்கிறதில்ல, அந்த சகோதரத்துமா தோட்டில் போட்டு பழகிட்டு போயிடுவான், வேலை வாங்கிட்டால் கூட அந்த இழிவாக கருதுறது அற்பமாக கருதுறது வந்து அதிகமான அரபிகள்கிட்ட இருக்காது, சில சேத்தானோட்ட இருக்கும், குறைவான ஆள்கிட்ட இருக்குமே தவிர அதிகமான ஆள்கிட்ட அப்படி இருக்காது. அந்த மாதிரி இருக்க போய் உங்களுக்கு தெரியல டிஃப்ரெண்ட்டு, இது அரபி இல்லாத வேறு நாடுகள் எப்படி எல்லாம் அள்ளி போட்டு அங்கே போய் இந்த மாதிரி வேலைக்கு பிரிஞ்சுன்னு வைங்களேன், நீங்கள் இங்கே எப்படி ஏழையை நடத்துகிறீங்களோ அதை அதை விட கேவலம் உங்களை நடத்துவான். அவன் நடத்தானாலும் உங்களுக்கு தெரியல அதனோட அர்த்தம், இதை விட கேவலம் நீங்கள் எப்படி நடத்து ஊரில் கொஞ்சம் 100,000 இருந்தவுடனே 100 நகை வந்தவுடனே பங்களா கட்டினோடனே பெரிய ஆடம்பரம் போடுறீங்களே, இதை விட அவன் ஆட்டம் போடுறதோடு கொடுத்து அவன் ஆட்டம் போடுவான் உங்கள்கிட்ட, நீங்கள் அவன்கிட்ட அடிமையாக நிற்கணும்னு பார்ப்பான். இப்படிலாம் சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால் என்ன பெரிய பணம், நம்ம 100,000 வச்சுக்கிறோம், அவன் 500,000 வச்சுக்கிறோம் அவன் பெரிய ஆள், 500,000 வச்சுக்கிறவனுக்கு 600,000 வச்சுக்கிறோம் பெரிய ஆள், 600,000 50 வச்சுக்கிறோம் பெரிய ஆள், 50,00,000 1 crore வச்சுக்கிறோம் பெரிய ஆள், இப்படி போயிட்டு இருந்தீங்கன்னா என்ன பெருமைக்கு என்ன இருக்குன்னு, ஒன்றுமே கிடையாது. பெருமை அடிக்கிற மேட்டரே இது கிடையாது, இதை நம்ம விளங்கிக்கணும். அடுத்து தன்னை விட செல்வம் அதிகமாக இருந்தால் அவன்கிட்ட போய் சிறுமை தான் அடைஞ்சிகிட்டு இருக்கிறோம், பெருமை அடைய முடியாது. இதை ஒரு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த பெருமை நமக்கு பணத்தால் பெருமை வரும்பொழுது நம்ம வந்து நினச்சி பார்க்க வேண்டியது, பெருமையை ஒழிக்கிறதுக்கு இது முஸ்லீம்களுக்கு மட்டும் உள்ளது, முதல்ல சொன்னது முஸ்லீம்கிட்ட உள்ளது, இப்போ சொல்லக்கூடிய அந்த நடுவில் சொன்னால் எல்லாருக்கும் உள்ளது, எல்லா பணக்காரனுக்கு உள்ள மேட்ரு தான் அது, அந்த திமுரு அதெல்லாம் உள்ள விஷயம். அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டால் உலகத்திலே நம்ம வந்து சிறந்தவராக நம்ம யாரை கருதுகிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருதுகிறோம், நமக்கெல்லாம் வழிகாட்டி சொர்க்கத்துக்கு போகிறது வழிகாட்டினாங்க, அவங்களுக்கு நிகராக யாருமே மனிதர்களில் எல்லாம் படைக்கலன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம என்ன செய்கிறோம், அவங்கள ரொம்ப உயர்வாக நம்ம மதிக்கிறோம். அப்போ பணம் தான் பெரியதாக இருக்குமே ஆனால் அதுதான் ஒரு பெரிய பாக்கியமாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வச்சுருந்தான், அவங்கள மதிக்க நீ உன் ஏழை நீ பிச்சைக்காரனை மதிக்கிற ஏழைங்கிறதுக்காக வேண்டி, அதை விட ஏழைங்கிறாள் ரசூலாக ஏற்றுக்கிட்டு பண்ணி உன்னை விட ஏழைன்னு ஒரு ஆள் நீ அவமானப்படுத்துறியப்பா, இந்த ஏழையை விட அந்த ஏழை மோசமாக இருந்தாரா இல்லையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ என்ன என் போலித்தனம் உனக்கு,
நீ எப்படி ரசூலுல்லாஹ் மதிக்கிற? நீ உன்னுடைய நம்பிக்கை ஈமானுக்கு அது மாத்தமாக இருக்கிறது. நீ எதை இழிவு நினைக்கிறாயோ, பணம் இல்லாமையே, அந்த இழிவில் அதிக நிலையை அடைந்தவர் ரசூலுல்லாஹ் தான். ஏன் ஒரு நாளைக்கு சாப்பிடவே இல்லாமல் தண்ணி பேரிச்சம்பழம் மட்டும்தான் ரசூலுல்லாஹ் உடைய வாழ்க்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா, தண்ணி பேரிச்சம்பழம் சில நாட்களுக்கு அடுப்பே மூட்ட மாட்டாங்க. இந்த மாதிரி உன் பக்கத்து வீட்டிலேருந்து எவ்வளோ கேவலமாக நினைக்கிற, அப்புறம் அப்படி இருந்தாலும் பெருமையை வர பேசுகிறேன் என்னங்கிறேன். நீ தான் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் அந்த மாதிரி பார்த்து கேவலம்ங்கிற. அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி தான் இருக்காங்க, எங்கள் ரசூல் எப்படி தான் தெரியுமா? அப்படின்னா என்ன வரணும்? அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி தானே இருந்திருக்காங்க, அந்த மாதிரி தான் இருக்கிறான். ரிசாலத்து இல்லையே தவிர அந்த பொருளாதாரத்தை பயன்படுத்தும் விதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்க? ஒரு ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, ஒரு பிறையை பார்ப்போம், மறுபிறையை பார்ப்போம், மறுபிறையை பார்ப்போம். மூணு பிறை, மூணு மாதம், மூன்று மாதம் கடந்துவிடும், ரசூலுடைய வீட்டில் அடுப்பு மூட்டப்பட்டிருக்காது. மூணு மாதம் அடுப்பு மூட்டாத ஒருத்தர் போனால் உலகத்தில் இன்னைக்கு மூணு மாதத்துக்கு அடுப்பே மூட்டாமல் தண்ணியை மட்டும் குடிக்கிறதுன்னு அர்த்தம். அடுப்பு மூட்டதுன்னு அர்த்தம் தண்ணியையும் பேரிச்சம்பழத்தையும் திங்கிறதுக்கு பேர் இந்த வார்த்தை. அப்போ மூன்று மாதங்கள் அடுப்பு மூட்டாமல் தண்ணீர் பேரிச்சம்பழம் மாத்திரமே முழு உணவாக பயன்படுத்தி கொண்டு ஒருவன் இன்றைக்கி யாருமே இருக்கலை. அவங்க இருந்தாங்கன்னு சொல்கிறீங்க ஒரு பக்கம், அப்புறம் அவங்களுக்கு பெருமை வருது. ஏன்னா ரசூலுல்லாஹ் அப்படி தான் இவன் என்ன பையன் நம்ம இழிவுபடுத்தணுமே, அவன்கிட்ட குணத்தை பாருங்கள், பண்டு கெட்டவனே வெறுத்துருங்க. அது ஒரு விஷயம், ஏழையாக இருக்கிறான், நல்லவனாக இருக்கிறான், போய் சொல்ல மாட்டேங்கிறான், வணக்க வழிபாடில் ஈடுபடுறவனாக இருக்கிறான், சொன்ன வேலையை கரெக்டாக செய்கிறான், விசுவாசமாக இருக்கான், மோசடி செய்ய மாட்டேங்கிறான், அதை பாருங்கள் மதிங்க. எதை பார்க்குறோம்? அவன்கிட்ட ஒன்றும் இல்லைங்கிற காரணத்துக்காக நீ இழிவுபடுத்தினா அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு உங்களுடைய மனசில் என்ன இடம்? இப்படி தான் இருந்தாங்க ரசூலுல்லாஹ். நீ எந்த மாதிரி ஏழை நீ இழிவுபடுத்துகிறாயோ அப்படித்தான், அதை விட மோசமாக ரசூலுல்லாஹ் இருந்தார்கள். மோசம்னா அந்த தரத்தில், உலகத்தை அனுபவிக்கும் தரத்தில் இதை விட மோசமாக ரசூல் ஸல்லல்லாஹு வாழ்க்கை இருந்ததா இல்லையா? எத்தனை சட்டையை வச்சு தானே அலோவ் பண்ணுறீங்க, சட்டையை வச்சுட்டு தானே அலோவ் பண்ணுறோம். இவர் நல்ல சட்டை போடல, விருந்துக்கு வந்தால் கூட பார்க்குற சட்டையை பார்க்குறது, அவனை வெட்டி விட்டு நல்ல சட்டை உள்ளே விட அவனை. அப்போ சோறு வந்து சட்டைக்கு தான், மனுஷனுக்கு இல்லை. விருந்து கூப்பிட்டோம்னு சொன்னால் ஒரு பசிச்சன் வந்தான்னு தான் பார்க்குற தூரத்துலேருந்து, அந்த ஒரு வர்றான் மாதிரியாக வர்றான், அந்த சட்டை போட்டவன் இந்த சட்டை போட்ட ஆளுக்கிட்ட உட்காரக்கூடாது, என்னங்கடா இது, அந்த சட்டை போட்டவன் வந்து இங்கே உட்காந்துடக்கூடாதான். அப்போ நீங்கள் சட்டை அளவு கொண்டு இப்படி நினைக்கிறீங்கல்ல, நினைக்கிறீங்க அப்படி நினச்ச வெளியே போயிருங்க இஸ்லாத்தை விட்டு. அப்படி போட்டிருந்தவர் என் ரசூலுங்கிறீங்க, அப்படி போட்டிருந்த ஒருத்தர் அல்லாஹ்வுடைய ரசூலுங்கிறீங்க, முன்மாதிரிங்கிறீங்க, எங்கள் தலைவருங்கிறீங்க, வழிகாய் அவ்வளோ பொய்யா போதே. இப்போ நீங்கள் அது உண்மையாளர்களாக இருந்தாலும் இது வருமா உங்களுக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு சட்டையே கிடையாது உங்களுக்கு, பெருநாள் விசேஷங்களுக்கு போடுவதற்கு ஒரு சட்டை வைத்திருப்பார்கள், வருஷ வருஷமும் அந்த சட்டை எடுக்க மாட்டார். அந்த ஒரு சட்டை தான் பத்து பேர் நாளைக்கும் போட்டாங்க சட்டைன்னு சொல்லி, மற்ற நாளெலாம் ஒரு போர்வை போத்திக் கொள்வார்கள். அப்போ அந்த போர்வை தான் உங்களுடைய ஆடையாக மேலைகளையும் போத்திக் கொள்வார்கள். அப்போ இப்படி இருந்தாங்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி இருந்தும் அவர்களை உயர்வாக நீங்கள் மதிக்கிறீங்களா இல்லையா? அப்போயும் இவனை மதிக்க மாட்டேங்கிறீங்க, பெருமை கீழே உள்ள ஒன்று தான் காட்டுறீங்க, பெருமையெல்லாம் உங்களுக்கு மேலே உள்ள காட்ட முடியாதுல்ல. உங்களை விட தகுதியில் பொருளாதாரத்தில் கீழே உள்ளவன் நீங்கள் பெருமையை காட்டும் என்ன நினைத்து பார்க்கணும். இவனை விட கீழே ரசூலுல்லாஹ் இருந்தாருன்னு நினைக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, தொழுது கொண்டிருப்போம் வீட்டில், ரசூலுல்லாஹ் இருந்து தொழுவாங்க, தொழும்போது நான் ஜனாசாவை போல் குறுக்கே படுத்து கிடப்பேன், சஜிதா செய்கிற இடம் இருக்காது, சின்ன இடம், ஒரு ஆள் தொழுதா ஒரு ஆள் படுத்து கிடந்தால் ஒரு ஆள் தொழுவ முடியாது. இப்படி ரசூலுல்லாஹ் தொழுவாங்க, ஆயிஷா நாயகி குறுக்கே படுத்து கிடப்பாங்க, குறுக்கப்படுத்திருக்கும் போது சஜிதா செய்ய வரும்பொழுது அந்த தலையை வந்து காலில் தான் வைக்கணும், ரசூலுல்லாஹ்வுடைய தலை ஆயிஷானாவுடைய காலில் தான் வைக்கணும், ஏன்னா சின்னது. அப்போ ரசூலுல்லாஹ் சஜிதாவுக்கு போகும்போது விரலால் ஒரு காலை ஒரு குத்து குத்துவாங்க, உடனே ஆயிஷானா இப்படி காலை ஒரு மறைக்கிறாங்க, இப்படி படுத்திருப்பாங்க ஆயிஷானாய், இப்போ நீங்கள் தொழுவுறீங்க குறுக்கு இப்படி படுத்திருப்பாங்க, அப்போ விரலால் குத்தின உடனே காலை நான் மடக்கிக் கொள்வேன். அப்போ ஒருத்தர் கேட்குறாருங்க, விரலால் குத்தணும் இல்லை கா சஜிதாவுக்கு ஒரு நீங்களும் மடைக்க வேண்டியதானே? அதுக்கு ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, ஒல்பு யூத்து தான் லைசபிஹா மிஸ்பாகுன், அன்னைக்கு வீட்டில் விளக்குலாம், எங்கள் வீட்டில் விளக்கு ஏது, விளக்கு இருந்தால் தானே சைதா செய்ய வர எங்களுக்கு தெரியும், இருட்டு. அப்போ காலமெல்லாம் உலகத்துக்கெல்லாம் அறிவு சுடரை தந்த ரசூல் ஸல்லல்லாஹு வீட்டில் விளக்கு இல்லை, பல வருடங்களாக விளக்கு இல்லை, விளக்கணும் இந்த மாதிரி விளக்குகளா, சும்மா ஒரு இப்போ 25 ML விளக்கெண்ணெய் ஊற்றி ஆலிவ் எண்ணெய் ஊற்றி ஒரு திரிய போடுற விளக்கு இல்லை, பெரிய காஸ்ட்லியான மேட்டர்லாம் இல்லை, இந்த விளக்கு மண்ணெண்ணை ஊற்றி விளக்கு திரி போடுவாங்களே அதான் அந்த காலத்தில் விளக்கு, இந்த விளக்கு எங்கள் வீட்டில் இல்லைன்றாங்களே, அப்படி இருந்தார் இழிவா? அப்படி உங்களால் நினைக்க முடியுமா?
அப்படி நினைக்க முடியவில்லை என்றால் உங்கள் பக்கத்து வீட்டில் மின் விளக்கு இல்லாமல் குடிசையில் வசிக்கிறவனை ஏன் இழிவாக கருதுறீங்க? குடிசையில் இருக்கிறாங்கிறதுக்காக வேண்டி வேறு திருட்டு பையனாக இருக்கான் கருதிட்டு போங்க, கெட்டவனாக இருக்கான் குடிக்கிறான் அவனை இழிவாக கருதுங்க. அவனுடைய கெட்ட நடத்தைக்கு நீங்கள் இழிவாக கருதலாம், அது மார்க்கத்தில் உள்ளது. அவன்கிட்ட போய்ட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்க தேவையில்லை. அவன்கிட்ட எல்லா மனிதனையும் போல நல்ல சராசரி மனிதனாக இருக்கிறான், உங்களைப் போல இருக்கான், உங்களை விட ஒரு மேலே இருக்கிறான். காசு மட்டும் இல்லை, ஏன் இழிவாக இழிவாக்கு பார்க்குறீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாள் முழுவதும் அந்த சல்லடை சல் மாவை சலிப்பாங்கள்ல, சல்லடை பார்த்ததே இல்லைங்கிறாங்க. இப்போ சல்லடையை பார்க்காட்டி எப்படி சாப்பிடுவீங்க? சல்லடை இல்லைன்னா சோறு திங்கிறதுக்கு நமக்கு விளங்காது, இது சோற்றுக்கு சல்லடை தேவையில்லை, அப்படி ஆக்கி முழுசாக திங்கிறது. கோதுமைக்கு வந்து மாவாக்கணும், மாவை தான் ரொட்டியாக்க முடியும். மாவு எவ்வளோ பட்டு மாதிரி இருக்குதோ அவ்வளோக்கு உள்ளே போகும். மாவு பட்டு மாதிரி அரைக்கப்படலான்ட்டு வைங்க, உள்ளே இறங்காது, தொண்டையில் சிக்கிக்கிறோம். அப்போ ரசூல்லா பற்றி சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி வாழ்நாள் முழுவதும் அவங்க வீட்டில் சல்லடை கிடையாது. சல்லடை இல்லாமல் எப்படி செய்வீங்க? திருகையில் போட்டு கோதுமையை நாங்கள் அரைக்குவோம். திருகையில் அரைச்சா எப்படி அரைக்கும்? சும்மா சம்பா கோதுமை மாதிரி, இது குருணை இருக்கிற ரவா இருக்கல அந்த மாதிரி தான் நொறுங்குமே தவிர பட்டு போலவெல்லாம் என்ன செய்யாது. இன்னைக்கு ரைஸ் மில்லில் அரைச்சிட்டு வர்றோமே, அந்த மாதிரியான நவீன மில்களில் அரைக்கிற மாதிரி பட்டு போலவெல்லாம் வராது. அப்போ அது வரும், நாங்கள் வாயினால் ஊதுவோம், ஊதுனோன்னு உமியெல்லாம் பறந்து போயிடும், அதை உருட்டி சாப்பிடுவோங்கிறாங்க ஆயிஷா நாயகி. அப்போ என்ன விளங்குது? இது இந்த உணவு தான் அவங்களுக்கு, நம்ம மாதிரி பட்டு சுகமாகலாம் சாப்பிட்டது இல்லை. அப்போ சல்லடையை பயன்படுத்த, சல்லடைனா அதில் பாதி போயிருமே, சல்லடையை சளிச்சாங்கன்னு சொன்னால் ஒரு கிலோவில் கால் கிலோ தான் தேரும், முக்கால் கிலோ மேலே தேங்கிடும். அப்போ அந்த மாதிரி நஷ்டமாயிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அப்படியே கரடு முரடாகவே சாப்பிட்ருக்குறாங்களே, அது எப்படி? அது ஏழ்மை தானே. அப்போ இது என்ன பணக்காரன் நினைத்து பார்க்க வேண்டும், நம்முடைய ரசூலே ஏழை, நான் எப்படி ஏழை இழிவாக கருதுவேன்? ரசூல் தான் உலகத்திலேயே பெரிய ஏழை. இன்றைக்கு வரைக்கும் இந்த ரசூல்லா காலத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கு உலகம் அழியிற காலம் வரைக்கும் அந்த மாதிரியான ஏழை இருக்கவே முடியாது. வீட்டில் விளக்கு இல்லாத ஏழை இருக்கவே முடியாது. அதே மாதிரி வீட்டுக்கு போவாங்க, தொழுது முடித்த உடனே, சுபு தொழுத உடனே வீட்டுக்கு போய் ஹல் இந்தக்கும் செய்வோன் ஏதாச்சும் திங்கி இருக்கிறக்கான்னு கேட்பாங்க. வீட்டில் போய் ஏதாவது இருக்குதான்னு, ஏதாண்ட என்ன பிரியாணியா, ஏதாவதுங்கிற ரெண்டு பேரச்சம்பளை தான் கேட்குறாங்க. ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்களே, ஏதாவது என்னது பேரச்சம்பளம் ஏதாவது இருக்கா, அதான் கேட்குறாங்க. ஹல் இந்தக்கும் செய்வோன் ஏதாச்சும் இருக்குதா, இல்லை ஒன்றுமே இல்லை. அப்போ நான் இன்றைக்கி நோன்பாக இருந்துக்கிறேன், சுண்ணத்தான நபிலான நோன்புகள் வந்து காலையில் கூட முடிவெடுத்துக்கலாம், ரமலான் நோன்பு நைட்டில் தீர்மானம் பண்ணிடணும். சஹர் டையத்துக்கு முன்னாடியே நோன்பு வைக்கிறேன்ட்டு நீ ஏற்று பண்ணால் தான் நோன்பு ஆகும். மற்ற நோம்பு நீங்களாக விரும்பி வைக்கிற நோன்பாக இருந்தீங்கன்னா காலையில் எழுந்திரிக்கிறீங்க, சுபுக்கு 8 மணி ஆச்சு, ஒன்றுமே சாப்பிடல, தண்ணி கூட குடிக்கல, நோன்பு நீத் பண்ணிக்கலாம், ஒன்றும் சாப்பிடாமல் இருக்கேன். ஆனால் காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஒன்றும் சாப்பிடாமல் இருந்தால் நம்ம என்ன செய்யலாம்? நான் இப்போ நோன்பு வைக்கலாம். இந்த ஹதீஸ்லேருந்து தான் சட்டம் ரசூல்லாவுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கல, ரசூல்லாவோட இந்த செயலிலேருந்து பெறக்கூடிய சட்டம் என்ன? சுபு தொழுதுட்டு போகிறாங்க, வீட்டில் என்ன மாதிரி இருக்கான்னு கேட்குறாங்க, இல்லைன்னு உடனே இப்போ இனி சாயமுன், அப்போ நோன்பு வச்சுக்கிறேன், ஒன்றும் இல்லை சும்மையாக பண்ணி கிடக்க, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேன், மறுபடியும் சோர்ஸ் முன்னு காணா. அப்போ இப்போ பெசாமத்தை பட்டினியாக இருக்கிறதுக்கு பதிலாக நோன்பாயிட்டோம்னா தண்ணி மட்டும் தானே குடிக்க மாட்டோம், இருந்துட்டு போகுது. அப்போ இந்த ஏழையை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆகிலத்துக்கு முன்மாதிரின்னு நினைக்கிறீங்க. அப்போ இந்த ஏழையை எதுக்கு இழிவாக கருதுறீங்க? உங்கள் பக்கத்து வீட்டு ஏழையை இழிவாக கருதுறீங்க, உங்கள் கடையில் வேலை பார்க்குற ஏழை எதுக்கு இழிவாக கருதுறீங்க? அப்போ அர்த்தம் வேணும், நியாயம் வேணும்ல, இழிவாக கருதாது அவரை கருதுங்க பார்ப்போம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து அப்படியே முன்மாதிரி ஆக்குறானே, அதுக்கு அர்த்தம் என்ன? இந்த ஏழையை வைத்து ஏழ்மைங்கிற ஒரு கணக்கை எடுத்துக்கிறாங்க. ஏழ்மை ஏழை வந்து இழிந்தவன் கிடையாது, செயலால் தான் இழிந்தவன். ஏழ்மையாக இருக்கிறதுனால அவனை மட்டமாக நினைக்காதீங்க என்பதற்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ் வந்து ஆக்கி காட்டுகிறான். ஒரு நாள் வர்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வர்றாங்க, வெளியே வரும்போது அபூபக்கர் நிற்கிறார், இப்போ நண்பர்கள் நேரம், உமர் நிற்கிறாரு. அப்போ ரசூல்லாம் வர்றாங்க, என்னப்பா வெளியே நிற்கிறீங்க, என்ன விஷயம்? அபூபக்கர் கேட்குறாங்க, உமர்கிட்ட கேட்குறாங்க, பசி ஒன்றுமே இல்லை, ஏதாவது கிடைக்குமா, வேலை வாய்ப்பு கிடைக்குமா, ஏதாவது கிடைக்குமான்றக்கா தேடி வந்திருக்கிறோம். ரசூல்லா சொன்னாங்க, நீங்கள் எதுக்கு இப்போ வெளியே வந்துட்டு, அதுக்கு நான் வந்திருக்கிறேன். பசி உங்களுக்கு எதனால் நீங்கள் வெளியே வந்திருக்கிறீங்க, ஏதாவது வாய்ப்பு இருக்குமான்னு தேடி வந்திருக்கிறீங்கல்ல. அப்போ வீட்டுக்குள்ளே ஒன்றும் கிடைக்காம பசியை தாங்க முடியாமல் நண்பகலில் வெளியே வந்து ஏதாவது வாய்ப்பு இருக்குமான்னு தேடி வர்றாங்களே, இந்த ஏழை அன்னைக்கு இருக்கிறான், வீட்டில் ஒரு பிஸ்கட் கூட இருக்காது ஒருத்தர் வீட்டில், ஏதாவது இல்லாத வீடு இருக்குமான்னு கேட்குறேன். அப்போ அந்த மாதிரியான ஒரு ஏழையாக ரசூலுல்லாஹி இருந்தார்கள் நினைத்து பார்த்தீர்களே ஆனால்
ஏழையை நீங்கள் இழிவாக கருத மாட்டீங்க. செல்வந்தர்கள் வந்து ஏழையை பார்த்து அவன் ஏழையாக இருக்கிறான் என்ற காரணத்திற்காக கல்யாணத்துக்கு விட மாட்டேங்கிறான். சொந்தக்காரன் இருந்தால் கூட, ஒரு பணக்காரன் அவன் வீட்டில் கல்யாணம் பண்ணுறான், ஆடம்பர கல்யாணத்து இஸ்லாத்தில் அனுமதி இல்லை, அவன் நீ இருக்குன்னு நினைக்கிறீங்களா, உனக்கு சொல்கிறேன், நம்ம இது மேட்ரு வராது, அழைக்கிற பேர் தவ இது கல்யாணத்துக்கு மேட்ரு வராது, நீ அப்படி பண்ணுறீங்க கல்யாணத்துக்கு கூப்பிட்றீங்க. அப்போ கூப்பிட்டா எப்படி கூப்பிட்றீங்க, எவன் எவனோ பார்க்குறீங்க, அவன் உங்கள் ரத்த பந்தமும் இல்லை பழக்கமும் இல்லை, உங்களை மாதிரி பணக்காரன் அவனெல்லாம் கூப்பிட்றீங்க, உங்கள் ரத்த உறவு ஒன்று கூப்பிடாத என்னது, இப்போ ரத்தமாக இருந்தும் உறவாக இருந்தும் கூட அவன்கிட்ட வசதி இல்லைங்கிறதுக்காக அவனை புறக்கணிக்கிறீங்களா இல்லையா, அவனை தெருவில் விடுறீங்களா இல்லையா, சமமாக கருத மாட்டேங்கிறீங்களே. அப்போ எல்லாமே இந்த காசு தான் அளவுகளா, அப்போ இதை வச்சு தான் தீர்மானிப்பீங்களா, அப்போ இதை வச்சு தான் தீர்மானிப்பீர்களா, இருந்தால் நம்ம ரசூலாவே ஏற்றுக்கொள்ளன்னு அர்த்தமாயிரும். ரசூல் சல்லா சத்தி நம்ம என்ன செய்கிறோம், இழிவாக கருதுறோம், அவங்களுடைய வறுமையை நம்ம கேள்வி பண்ணுறோன்னு அர்த்தம், பொய் சொல்லணும்னு அர்த்தம். அழகிய முன்மாதிரின்னு சொல்கிறீங்களே அது பொய், அழகிய முன்மாதிரி ரசூலாவே கருத உங்கள் மனசில் என்ன வரணே, ஒவ்வொரு ஏழையை பார்க்கும் பொழுதும் செல்வந்தர்கள் மனசில் இந்த ஏழை நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடாது, இது ரசூலா இதை விட கீழே இருந்தார்கள். வேறு விஷயத்தை பார்ப்போம், அவனை பற்றி எடை போடுவதற்கு அவனுடைய ஒழுக்கத்தை பாருங்கள், நேர்மையை பாருங்கள், நாணயத்தை பாருங்கள், உழைப்பை பாருங்கள், விசுவாசத்தை பாருங்கள், ஏழ்மை மட்டும் பார்த்துடாதீங்க. ஏழ்மை அளவுகோலாக பார்ப்பது வந்து அல்லாஹ்வுடைய தூதரையை இழிவுபடுத்துவதற்கு சமம் என்கிற ஒரு உணர்வு நமக்கு என்ன செய்யணும் வரணும் என்பதற்கு தான் அல்லாஹ் நினச்சா ரசூலா கொடுக்குற பெரிய விஷயமா. அல்லாஹ் நினச்சான்னு சொன்னால் ரசூல் சிங்கேந்து மெஹராஜ் கூட்டிகிட்டு போனால் பெரிய மேட்ரு, அதையும் செஞ்சு காட்டுறாங்க. இங்கே துன்யாவில் இருந்து என்ன செய்கிறான், ஒரு செகண்டில் போயிட்டு ஒரு செகண்டில் திரும்பி வர்றாங்க, அதை செஞ்சால் ரப்புல்லா ஆலமீனுக்கு ரசூல்லாவுக்கு செல்வத்தை கொடுக்குற பெரிய மேட்ரா. ஆகுண்டு ஆகிட்டு போகுது, தங்கத்திலேயே ஒரு புதையில கொடுத்து விட்டுருவானவன், தங்கத்தில் வீடு கொடுத்துருவானே, என்ன வேணாலும் செய்வானே, வேணும்னு கொடுக்கலவன், அவன் கொடுக்க நினச்சா கொடுத்துருப்பான், அவன் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, தேவையும் இருக்கிறது. மனைவிமார்கள்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்க, போதுமானதாக இல்லை, நீங்கள் தரக்கூடிய செலவினங்களை கொண்டு வாழ்க்கை நடத்த முடியாது என்று அனைவரும் ஒன்றா சேர்ந்து கொண்டார்கள். அதுக்கு அல்லாஹ் என்ன செய்ய சொன்னா, நபியை கூப்பிட முடியும், நம்ம வசதி இவ்வளவு தான், இதுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால் வாழுங்க, இல்லாட்டி இப்போ டைவர்ஸ் பண்ணுற போயிட்டறீங்க, இதுக்கு மேலே என்கிட்ட எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்கிற அல்லாஹ் உத்தரவு போடுறான் குரானில், தாளையின வாருங்கள், இப்போ மத்தியவுக்குன்ன சர்ரிவுக்குன்ன சராகன் ஜமீலா, உங்களுக்கு தேவையானதை தந்து அழகான முறையில் விடுவித்து விடுகிறேன், இந்த ஏழ்மைக்கு சம்பந்தப்பட்டு வாழ்க்கை நடத்துவதாக இருந்தால் என் மனைவியாக இருங்கள், நீங்கள் இந்த உலகத்தினுடைய சுகபோகங்கள் வேணும் என்று சொன்னீர்களே, ஆனால் நீங்கள் தாராளமாக போய்க்கொள்ளுங்கள், வேறு வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று நபியை சொல்லிவிடுங்கள்ங்கிறான் அல்லாஹ். அப்போ மனைவி இப்படி செஞ்சு போக கூட, அல்லாவுடைய ஹபீபு தானே, மனைவி ரொம்ப கஷ்டப்படுறாங்க தான், ஆள் கொஞ்சம் கொடுத்தா சந்தோஷமாகி அப்படி சொல்ல மாட்டாங்கிறான்ல, மனைவிமார்கள் தேவைக்கு கொஞ்சம் அதிகமாக தாங்க, அதிகமாக கொடுக்கவும் இல்லை, உண்மையில் அந்த 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 மாதிரி ஒரு தொகையில் வாழ முடியாது தான், அவ்வளோ மாதம் 3 மாதம் அடுப்பு மூட்டாமல் இருந்தால் கேட்க மாட்டாங்களா, கேட்பதற்குரிய தகுதியான கோரிக்கை தானே வைத்தார்கள். அப்படி கேட்டும் கூட அல்லாஹ் என்ன செய்யலைன்னா அது முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறான், போக சொல்லு பேசாம, நீ இப்படி தான் இருக்கணும், நீ ஏழையாகத்தான் இருக்கணும், இந்த ரேஞ்செலாம் வாழணும், உனக்கு மனைவியாக இருக்கிறவர்கள் இது கட்டுப்பட்டு வாழ்ந்தால் வாழட்டும். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், வேணும் டாக்குறான் அர்த்தம், தேவை இருந்துச்சு, அவசியம் இருந்தது, அவங்களுடைய கோரிக்கையில் நியாயம் இருந்தது, ரசூல் மனைவிங்கிற முறையில் தான் நியாயம் இல்லை, பொதுவாக அந்த கோரிக்கை தப்பு கிடையாது, மனைவி கணவன்கிட்ட கேட்குறது என்பது தப்பு கிடையாது, அந்த மாதிரியான ஒரு நிலையில் கேட்டதற்கு அல்லாஹ் சொன்ன பதில் என்ன, போயிருங்கன்ட்டான், இருந்தாயிரி போனா போ. அப்போ நம்ம என்ன வழங்குறோம், இவ்வளோ கஷ்டம் மனைவிகளாலேயே ஜீர்ணிக்க, நான் தாயின்னு சொல்கிறோம், மூமின்கள் அன்னைங்கிறோம், அவங்களுக்கே சகித்து கொள்ள முடியாத வறுமை, அவங்களாலேயே ஜீர்ணித்து கொள்ள தாங்கிக் கொள்ள முடியாத வறுமை, அந்த வறுமைக்கு கீழே ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியராக வாழ்ந்தாங்களா நினச்சி பார்க்கணும். இப்படியா நம்ம நம்ம காலத்தில் ஏழை இருக்கிறான், அந்த மாதிரி ஏழைவ நீங்கள் எளிவாக கருதுறீங்க, அதை விட மேலே இருக்கிறான், யாரை எடுத்தாலும் இதுக்கு மேலே தான் இருக்கிறான், இந்த உலகத்தில் முஸ்லீமில் எந்த முஸ்லீமாக வேண்டாலும் தெருவில் தெருவில் படுத்து கிடக்கிறான, வீடு இல்லாமல் அவன்கிட்ட போய்க்கலாம் பிளாட் படத்தில், இதை விட மேலே இருப்பான், அவன் என்ன வச்சிரு பிஸ்கட்டாக வச்சுருப்பான் டப்பாவில் போட்டு, ஒன்றும் இல்லாமல் இருக்கவே மாட்டான். அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலையில் ரசூல் சல்லாஸ் இருந்தால் நினைத்து பார்த்தீர்களே ஆனால் பெருமை வரும், பணத்தால் பெருமை அடிப்போமா, பணத்தால் அவ்வளோ பெருமையும் ஓடி போயிடும். அனசு அனசு வர்றாங்க வீட்டில் போய் வாப்பாட்ட சொல்கிறாங்க, உம்மாட்ட சொல்கிறாங்க, உம்மை சொல்லிவிட்டு பள்ளியாசருக்கு போனேன், ரசூல்லா படுத்து கிடக்கிறாங்க, வயலாம் வேலைக்காரர் அனசு ஊழியர், ரசூல்லா வீட்டில் வேலை பார்க்குறாங்க, வேலை பார்க்குற முதலாளி ஏற்படி படுத்திருக்காரு பள்ளியாசரில், வயிறு ஒட்டி போய் படுத்து கிடக்கிறாரு, பரிதாபப்பட்டு பாவமாக இருக்குது, சாப்பிட்டு எதுனாலதே தெரியலை, வயிறு ஒட்டி போய் கிடக்கிறது, நம்ம எதா கொடுப்போமேன்னு வீட்டில் போய் அம்மாட்ட போய் கேட்குறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் ரொட்டி தான் இருக்குது அதுக்கு மேலே இல்லைன்ன உடனே அதை கொடுத்து விட்றாங்க,
அவர் கொண்டு வர்றாரு. வந்தவன் ரசூல் அடைச்ச உடனே இல்லை வீட்டுக்கு வரும் வாங்கணும் எல்லாத்தையும் கொண்டு வர்றாங்க. அது ரெண்டாளுக்கு தான் சாப்பிட முடியும். இருக்கு ரொம்ப பேரும் முடிவிட்டு வீட்டுக்கு கொண்டு செய்கிறாங்க, அதை நிறந்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. இப்படி எல்லாம் ஒரு அடுத்தவர் பார்த்து பரிதாபப்படும் வறுமை. வயிறு ஒட்டி போய் எத்தனை பேர் இருக்கிறீங்க இன்றைக்கி? எந்த ஏழை வயிறு ஒட்டி போயிருக்கிறான்? குடிச்சு குடிச்சு நாசமாக போனவங்க கூட வயிறு ஒட்டி போயிருக்க மாட்டேங்கிறான். அப்போ அந்த மாதிரியான ஒரு வறுமையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொழுது நம்ம பணம் வைத்து நினைத்து பார்க்க வேண்டும், இந்த ஏழ்மைங்கிற ஒரு மேற்று கிடையாது. அல்லாஹ் அல்லாஹ் ஒரு வகையை வைக்கிறது, அதுக்கு எந்த மரியாதையும் கொடுக்கல. என் ரசூலுக்கு இது கொடுக்க தேவையே இல்லை. நான் நேசிப்பேன், மகாமன் மஹமூதா உயர்வான இடத்தில் அவரை எழுப்புவேன், ஷஃபாத்துங்கிற அந்தஸ்தை கொடுப்பேன், ஹவுலுல் கௌசருடைய கண்ட்ரோல் அவர் கையில் ஒப்படைப்பேன். இங்கே கொடுக்க மாட்டேன், இங்கே சோத்துக்கு சாகணுங்கிற நிலையெல்லாம் வச்சுருப்பேன் அப்படின்னு நல்லா செஞ்சுருக்கிறானே. இப்படி நினைத்து பார்த்தோமையானால் பணத்தால் வருகிற பெருமை ஒளிந்துவிடும். ரசூல்லாவுடைய வாழ்க்கையை அப்புறம் அப்படி எடுத்து பாருங்கள். மாமனிதர்னு ஒரு நூல் போட்டிருக்கிறோம், அதில் படித்து பாருங்கள் ரசூல்லாவுடைய வறுமை எப்படி கஷ்டத்தில் வாழ்ந்தாங்க. இவ்வளோ இப்போ சொன்ன அதிசய நம்பர்லாம் நான் சொல்லலை, அந்த புக்கில் மட்டுமே இருக்கிறது. சொன்ன இவ்வளோ சம்பவங்களுக்கும் இதை விட கூடுதலான விஷயங்கள் அந்த புக்கில் இருக்கிறது. அப்போ இந்த ஹதீஸுகளை அடிப்படையாக பார்த்து நம்ம மனசில் உள்வாங்கி கொண்டு இருந்தோமையானால் பெருமை எடுபட்டு விடும். இது பணப்பெருமை. இது ஒரு வகையான, பணத்தில் மட்டும் பெருமை இருக்குதுன்னு நினைக்கிறோமா? அடுத்து குலப்பெருமை இருக்குது, நிறைய பல வகையான பெருமை இருக்குது, எல்லா பெருமையும் ஒழியணும். அப்போ பணத்தால் நமக்கு பெருமை வறுமையானால் இந்த சொன்ன அறிவுரைகளை மனதில் வைத்து நம்ம உள்வாங்கி கொண்டால் நிச்சயமாக பெருமை எடுபடும். இன்ஷாலா நாளைக்கு வந்து குலம் கோத்திரம் பாரம்பரியம் இந்த பெருமைகள் எப்படி வருகிறது சரியா, அதை ஒழிக்கும் வழி என்ன என்பது பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்.